நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா பவர் பை சிக்ஸ் க்ளோஸ் டாட் காம் கோ பிரசன்ட் பை சன் லேண்ட்ரி ஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இந்த அம்மா பிள்ளை அப்படிங்கிற உலகம் ஒரு அற்புதமான அழகான உலகம் அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உலகமும் அற்புதமான ஒரு உலகம் இதை தாண்டி ஒரு ரொம்ப குதூகலமான ரொம்ப இமோஷனலான ஒரு உலகம் இருக்குது அது தாத்தா பாட்டிகள் பேரப்பிள்ளைகளின் உலகம் அது அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான அடுத்தவர்களால் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்து ரசிக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவர்கள் மட்டுமே பெரிய அளவுக்கு அதை உணரக்கூடிய மாதிரியான ரொம்ப இமோஷன்ஸான ரொம்ப ஹாப்பியான ஒரு ஒரு ஃபீல் தான் பார்த்திங்கன்னா எல்லா தாத்தாவும் சரி எல்லா பாட்டியும் சரி பையனுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்து அதை கொஞ்சிட்டனா எனக்கு போதும் அப்படிம்பாங்க அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பொதுவாக அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாலலாம் தாத்தாக்கள் தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை பாட்டிகள் சொல்லுவாங்க தாத்தா அதை பார்ப்பார் இப்போல்லாம் பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவே தான் வச்சறாங்க ரைட்டா அந்த புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லாட்டி இன்டர்நெட்டில் தேடி ஒரு பேர் வைப்பாங்க உண்மையாகவே நீங்கள் உங்கள் பேர பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்க ஆனால் என்ன பேர் வச்சாங்க நான் என்னுடைய பேரனுக்கு ஐயப்பன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா சின்ன மூணு வயசுல ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான் குழந்தையா வரும்போது அவங்க அப்பா கூட அதனால அவனுக்கு ஐயப்பன பேர் வைக்கணும் ஆசைப்பட்டேன் ஆனா அவங்க அப்பா அம்மா விரும்பி ஒன்னும் காமேஸ்வரன் பேர் வச்சிட்டாங்க மறுக்காம ஏற்றுக்கிட்டேன் ஐயப்பன் வைக்க ஆசைப்பட்டீங்க காமேஸ்வரன் மூணு வயசுல இருந்தே குழந்தை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துவேன் அதனால அந்த ஐயப்பன் மேல அவ்வளவு பட்டுதோயம் வைக்கணும் வந்து சகின்னு அவங்க அப்பா வச்சாரு அதுக்கப்புறம் நான் பார்த்து வச்சது வச்சதுனா என் பேத்திக்கு இப்ப பேரு வந்து பவிதா நீங்க என்ன பேர் வைக்க ஆசைப்பட்டீங்க சண்முக பிரியா அதே ஐ வாஸ் இன்சிஸ்டிங் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது பட் பவிதா அவங்க பேரண்ட்ஸ் வச்சிட்டாங்க வச்சிட்டாங்க ஓகே நீங்க ஆசைப்பட்டது சண்முக பிரியா வச்ச பேர் பவிதா அப்புறம் நீங்க என்ன பேர் வைக்க ஆசைப்பட்டீங்க வணக்கத்திற்குரிய பேத்தியே என் பேத்திக்கு சினிமா ஸ்டாரு ஐஸ்வர்யான்னு பேர் வைக்கலான்னு நினைச்சேன் அப்படி என் பேச்சி அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு அந்த மாதிரி தோற்றம் வந்தது நான் சொன்னேன் அது என் மருமகன் மாவை எல்லாரும் சரி என்ன ஐஸ்வர்யான ஐஸ்வர்யா எல்லாரும் உங்களுக்கே ஐஸ்வர்யான் வைக்கணும்னு தோணுச்சு சினிமா ஆகிட்டு இருக்கியா ஓகே ஐஸ்வர்யா எவ்வளவு அழகா இருப்பாங்க சொல்லுங்க நல்ல என் பேத்திக்கிற மாதிரி தான் சொன்னேன் பேரு பிடிச்சிருக்குன்னா அவங்களையும் பிடிச்சிருக்கணும் அவங்க பிடிச்சதான்னு சொன்னேன்

ஆ சொல்லுங்க எனக்கு நாலு பேத்தி நாலு பேரனுங்க நான் வெச்ச பெயரே தான் வெச்சிருக்காங்க இப்ப அதுல எட்டு பேருக்குமே ஆமா என்ன எட்டு பேர் சொல்லுங்க வரிசையா என்ன பேர் பெரிய பேரன் தருண் குமார் தருண் பேத்தி வந்து ஸ்வாதி பிரியா விஜய் விக்னேஷ் விக்னேஷ் மைதிலி மைதிலி குமார் ஆ ரெண்டு இருக்கு <laughs> 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 பொதுவா தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த குலசாமி பேரு பெரியவங்க பேரு அவங்க தாத்தா பேரு ஐயா பேரு அப்படின்னு வைப்பாங்க ஆனா அங்க பார்த்தா அவர் ராய் பேர் வைக்கிறேங்கிறாரு இங்கிட்டு தருண்குமார் பிரதீஷா ஸ்ரீ

ரத்த கட்டேரி எங்க குல தெய்வம் அது கூப்பிட கூடாது இல்ல இடுசு இடுசப்பா இடுசம்மான்னு வைப்போம் ஓகே எங்க சின்ன பொயத்தி போனது வந்து கன்னி கன்னியம்மா கோயில் கன்னியப்பன் ஓகே இடுசப்பா இடுசம்மா கன்னியம்மா அப்புறம் கன்னியப்பன் கன்னியப்பன் ஆமா இன்னது வந்து முனியம்மா முனி முனியப்பன் இப்போ இந்த குல தெய்வ பேர்ல தான் கூப்பிடுவீங்களா பிள்ளைகளை நான் கூப்பிட மாட்டேன் அது ஃபர்ஸ்ட் வெச்சிடுவோம் அதுக்கு அப்புறமா நாங்க பேர் ஜாதகம் பார்த்து முதல் எழுத்து எதுவோ அதுக்கு அப்புறமா இதெல்லாம் வைக்கிறோம் ஓகே குலதெய்வம் தெய்வம் பேர் ஒரு முறைக்கு வைப்போம் ஆனால் அதை கூப்பிட மாட்டோம் ஆனால் இப்போ இந்த குலதெய்வம் பேர் வைக்கிறதுக்குலாம் நீங்க நெருக்க ரொம்ப நெருக்கடியெல்லாம் கொடுக்கறது இல்லையா முன்னாலாம் சொல்லுவாங்க குலதெய்வம் பேர் வைக்கணும்னு தாத்தா பாட்டிலாம் வலியுறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அப்படிலாம் சொல்றது இல்லையா தாத்தா பாட்டி பேர்லாம் வைக்கல இப்ப எங்க வைக்கிறாங்க அதெல்லாம் வச்சா கூப்பிடுறது இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப மாடலாக பேர் வைக்கிறாங்க ஓகே தாத்தாவே மாடனா தானே வைக்கிறீங்க பேர் ஓகே இப்ப பேர பிள்ளைகள்கிட்ட போ நேராக மேலே கொடுங்க உங்க தாத்தாவும் பாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க பாட்டி வந்து கீர்த்தனா என்ன பண்ற அப்படின்வாங்க ஓகே தாத்தா வந்து ஷக்கி எங்க இருக்க அப்படின்வாரு ஓ கொஞ்சம் கோபமா சொல்வாரு தாத்தா ஓ தாத்தா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானாலா ஆமா பாட்டி ரொம்ப செல்லம் அப்படியா பாட்டி ரொம்ப செல்லமா ஓகே பக்கத்துல பிரஹல்மா அப்படினு கூப்பிடுவாங்க என்னது பிரஹல்மா பிரஹல்மான்னு கூப்பிடுவாங்க பிரஹல்யா பிரஹல்மான்னு கூப்பிடுவாங்க ஓகே ஆ பவி அப்படினுவாங்க ஆ ஏதாச்சும் வேலை பண்ணலனா திருப்பி பவி அப்படினு கத்த ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துனா செல்லும் அப்படி இப்படின்வாங்க அதான் நான் கேக்குறேன் எப்படி செல்லமா கொஞ்சுவாங்க எங்க தாத்தா சொல்லுடா அப்படிதான் சொல்வாரு வாடா போடான்னு கூப்பிடுவாரு ஓகே ஆ என்னோட தாத்தா வந்து ஐஸ் 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 நினைச்சேன் ஐஸ் ஐஸ் தான் கூப்பிடுவாரு அப்படிதான் நான் நினைச்சேன் ஓகே அப்படி ரொம்ப செல்லம் பண்றதா இருந்தா பட்டு குட்டி புஜ்ஜு குட்டி ஆ பட்டுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி ஓகே எங்க பாட்டி வந்து என்ன செல்லா வாடா அப்படினு சொல்லுவாங்க செல்லா வாடா ஆ எங்கள் பாட்டி வந்து என்ன அப்படியே பத்து நாள் சாப்பிடுற மாதிரி கௌசி அப்படிதான் தான் தாத்தா வந்து கௌசியே அப்படி கூப்பிடுவாங்க எப்படி உங்க உங்க தாத்தாவும் பாட்டி உங்களை செல்லவா எங்க பாட்டி வந்து என்ன எந்த மோனி எந்த செல்லமே ஓ பக்கத்துல செல்லம் தான் சொல்லு செல்லம் தான் கூடுவாங்க ஓகே இந்த பக்கம் தாத்தா வந்து என்ன வெங்குடுன்னு வாங்க வெங்குடு எங்க பாட்டி வந்து வெங்குடு அப்படின்னு வாங்க போலாட்டி ஏ வெங்குடு இங்க வாடா அப்படின்னு வாங்க என்ன ஓகே செல்லமா இப்படி கூப்பிடுவாங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது தவிர எங்க தாத்தா பாட்டி எந்த பேருமே நான் ஆடிக்கிட்டா அப்படின்னு கூப்பிட்டு ம் ரொம்ப செல்லமான வெள்ளி அப்படின்னு வரும் தங்கமே வெள்ளியே வரும் எங்க பாட்டி எந்த மூடா இருந்தாலும் தாத்தா சின்ன கிண்டலோடு கூப்பிடுவாங்க வாயாடிங்க வாடி அப்படின்னு என்ன மூடா இருந்தாலும் ஓகே ஓகே பக்கத்துல எங்க பாட்டி வந்து என்ன அப்போயின்னு கூப்பிடுவாங்க அப்போய் அப்படி இல்லனா ரோகுமான்னு கூப்பிடுவாங்க ரோகுமா ஓகே அப்புறம் பக்கத்துல எங்க பாட்டி வந்து என்ன கோமு கண்ணு அப்படினு சொல்வாங்க கோமு கண்ணு கோமு கண்ணு அப்புறம் என்ன பெத்தையா இங்க வாயா அப்படிவாங்க பெத்தையா இங்க வாயா பெத்தையா இங்க வாயா அப்படிவாங்க அப்புறம் ரொம்ப செல்லமாயிட்டா

என் பாட்டி வந்து எனக்கு எப்பவுமே விஜிமா இங்க வாமா அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தா வந்து விஜடா சல்லம் குட்டி இங்க வாடா சல்லம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க விஜிடா வாடா குட்டியா எங்க பாட்டி வந்து அம்மு இங்க வா அப்படின்னு அம்மு என் பாட்டி வந்து என் பேர் பூஜா அதனால பாட்டி வந்து பூஜின்னு கூப்பிடுவாங்க இல்ல புசுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க அப்புறம் எப்பயாவது ரொம்ப கொஞ்சம் போது கிளியோ பற்ற மாதிரி ஓகே ஐஸ்வர்யா ராய் கிளியோ எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொன்னதே கிடையாது என்ன ரொம்ப கடுப்புல இருக்கீங்களே தம்பி இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணது கிடையாது கொஞ்ச நேரம் கிடையாது என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க சும்மா அஸ்வின்னு தான் கூப்பிடுவாங்க பேர் தான் கூப்பிடுறாங்க ஓ எங்க தாத்தா வந்து என்ன எப்பவுமே மணி கண்டா இல்ல ஐயப்பா கூப்பிடுவாரு ஐயப்பா நீங்க ஐயப்பா தான் வைக்க ஆசைப்பட்டீங்க அதனால நீங்க ஐயப்பா தான் கூப்பிடுறது ஐயப்பா மணி கண்டா இல்ல கூப்பிடுவாங்க பாட்டி இல்ல பாட்டி வந்து மணி கண்டா தாத்தா வந்து ஐயப்பா உங்க பேர் என்ன காமேஷ் ஓகே ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை சிக்ஸ் க்ரோ டாட் காம் கோப்ரெசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் தேர்த்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை சிக்ஸ் க்ரோ டாட் காம் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் தாத்தா பாட்டிகள் பேரப்பிள்ளைகள் இவர்களுக்கு இடையிலான அன்பான நெகிழ்வான உறவு எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான வாழ்த்தனங்களை இந்த பேரப்பிள்ளைகள் பண்ணுகிறாங்க இந்த தாத்தாக்களும் பாட்டிகளும் அதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கியிருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது பேசலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு இது ஒரு 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 நுணுக்கமான கேள்வி தான் கேட்க போகிறேன் அது உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்கள் மக மகன்னு பார்த்துருக்கீங்க ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து ஆளாக்கி இருப்பீங்க அந்த பாசம் அது எப்படிப்பட்டது பேரம்பேத்தி மேலே வைக்கிற வைக்கக்கூடிய அந்த பாசங்கிறது அது எப்படிப்பட்டது அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்குறேன் யா முதல்ல வந்து முதல் வாரிசு நம்ம மகனோ மகளோ பறக்கும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பாசம் வந்து அது வளர்ற வரைக்கும் இருக்கும் ஆனால் ரெண்டாவது தலைமுறை ரெண்டாவது இது அந்த வாரிசு கோணும் போது அதை விட இது ரொம்ப பாசமாக இருக்கும் ஐயா அந்த மழை அதுதான் என்னன்னு கேட்குறேன் அது என்ன கடைசி நமக்கு இந்த ஏஜ் ஆகும்போது அந்த வாரிசை பார்க்குறது இல்லைங்களா அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த 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 பாசம் அந்த துடிப்பு அந்த துடி அந்த துடிப்புக்கு ஈனி அடையே இல்லையே மகன் மகளை விட பேரும் பேத்திக்கு மேல விக்கிரான் பாருங்க தாத்தா வீடு என்னையே இல்லையா அதை இது ஒரு வித்தியாசமான இது தான் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறேன் உங்க பிள்ளைய அந்த உங்க குழந்த பிறந்தப்ப கையில வாங்கினப்ப இருந்த எமோஷனுக்கும் உங்க பேரனையோ பேத்தியோ கையில வாங்கினப்ப இருந்த இமோஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா நம்ம நினைச்ச மாதிரியே குழந்தை கொட்டில ஓடு இருக்குதுங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸா சரி ஓகே வேற இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் ஒரு குழந்தையை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய புது சந்தோஷம் ரொம்ப சிம்பிள் மீண்டும் உங்க பிள்ளைய சின்ன பிள்ளையா இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அது மாதிரி உங்க பிள்ளை திரும்ப பிறந்த மாதிரியே இருக்கும் என் பிள்ள மாதிரி இருக்கா அதே அம்மா வழிப்புன்னு வச்சுக்கோங்களேன் என் மாதிரியே இருக்கா என் பேத்தி என் பேரே நம்ம பார்ப்போம் ஏன்னா என் புள்ள மறுபடியும் பிறந்துச்சுங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்ப்பாங்க யா என்னோட அம்மா மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ செத்துப்போன என்னோட அம்மா எனக்கு பிறந்திருக்கா என்ன பேத்தியாக பிறந்திருக்கா அந்த ஒரு பிள்ளை இறந்து போன தாயை திரும்ப கொண்டு வருகிறாள் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னால் பிறந்த குழந்தையை மறுபடி கொண்டு வருகிறாள் எல்லாருனுடைய வடிவமாகவும் அந்த பேத்தி இருக்கா அதனால தான் அவன் ஸ்பெஷல் ரைட்டு தானே உங்க தாத்தா பாட்டிலாம் எவ்வளவு மாடர்ன் எல்லாரும் சொல்லலாம் யோசிக்கங்க ஆன்சர் என்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து ரொம்ப மாடர்ன் இப்போ அவருக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடணும் ரொம்ப ஆசை வாவ் ஓகே ஜீன்ஸ் பேண்ட் போடணும் ரொம்ப ஆசையா ஓகே ஏன் தாத்தா உங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவான் ஏன் நாங்க போட கூடாதா நாங்களும் யூத் தான் ஓ நாங்களும் யூத் தாங்கிறாரு ஓகே உங்க தாத்தா பாட்டி இவ்ளோ மாடர்ன் எங்க தாத்தா எப்பயுமே ஃபார்மல்ஸ் தான் போடுவாரு பாட்டி வந்து நான் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க பாட்டி ஆனா யூஎஸ் போயிருந்தாங்க அப்ப கண்டிப்பா இங்க வந்து அத்தை வந்து சொல்லி அமிச்சிட்டாங்க கண்டிப்பா நீங்க இதுதான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னா அப்ப மட்டும் ஒரு வாட்டி போட்டாங்க அவ்வளவுதான் நான் ஏன் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேக்குறேன் அப்படின்னா பொதுவா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளைகளோட இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிரும் அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறதை விட உங்கள்கிட்ட தான் நிறையா பேசுவாங்க பேரம்பயத்திகள்ட்ட தான் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் உங்கள் தாத்தா பாட்டியை பற்றி நான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் இப்போ சொல்ல சொல்கிறேன் நம்ம என்னுடைய உங்கள் தாத்தாவும் உங்கள் பாட்டியும் எவ்வளோ மாடர்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் அம்மா அப்பாக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா அவர் போயிட்டு நிச்சயமாக அவர் பையன்ட்டு அடே நான் ஜீன்ஸ் போடலான்னு நினைக்கிறேன்டான்னு சொல்ல மாட்டார் இல்லை உங்கள்கிட்ட தான் சொல்லுவார் அதனால தான் கேட்குறேன்

பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை மையெல்லாம் இட்டுக்கணும் அப்படின்னு ஆசை ஆனா தாத்தாக்கு அது புடிக்காது ஸ்டாங்கு போடுறதே தாத்தாக்கு பிடிக்காது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் திட்டுவாரு அதனால எங்க தாத்தாக்கு தெரியாம நான் என் பாட்டிக்கு வந்து இந்த பான்ஸ் வைட் பியூட்டி அதெல்லாம் வாங்கி தருவேன் அதுல அதெல்லாம் ரொம்ப பண்ணி விடுவேன் நேல் பாலிஷ் வச்சு விடுவேன் எல்லாமே பண்ணி விடுவேன் பாட்டி முழுத்தாண் பாட்டி எல்லாம் போட்டு விடுவிங்களா பேஸ்பேக் ஃபேஷியல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன சின்ன போதில் ஸ்கூல் படி பார்த்தெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஓ சரி குழந்தைங்கலாம் பிறந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் பேச்சு வந்து எனக்கு எல்லாம் பண்ணி ஆ எல்லாம் செய்யறேன் ஓகே ஃபேஷியல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ஆமாம் அப்புறம் பேத்திங்கெல்லாம் மை வச்சா பிடிக்காது அவருக்கு இது என்ன இது பண்றது நம்ம வீட்டுக்கெல்லாம் தகாது கலை அதை அதை வற்ற உங்க அப்பா சொல்றேன் அப்படின்னு

இப்ப எங்க தாத்தா வந்து நான் தான் நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரௌசிங்ல இப்ப எங்க தாத்தா சொன்னாங்க என் எங்க வீட்ல ரெண்டு கம்ப்யூட்டர் ரெண்டு லேப்டாப் இருக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு லேப்டாப் தந்துட்டு எனக்கும் ப்ரௌசிங் சேட்டிங் அதெல்லாம் கடுத்து தந்துடுது அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல எங்க தாத்தா படி டிவியில் தான் பீஸா பர்கர் அதெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க ஆனா நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப அது ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறிச்சு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களே சொல்லுவாங்க பீஸா வாங்கிடலாமா என்ன பிளேவர் இல்ல பர்கர் வாங்கிடலாமா என்ன பிளேவர் அதுக்கப்புறம் கேஎஃப்சி போலாமா எனக்கு தெரியாது இதுவே சொல்லுவாங்க கேஎஃப்சி டாமினோஸ் பீஸா ஹட் அந்த மாதிரி கோல்டு காஃபி அந்த மாதிரி எங்கள் தாத்தா இருக்காரு ஒரு மேட்ச் கூட விட மாட்டாரு எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேரும் இப்போ கூட தெரியும் அவருக்கு இப்போ புதுசாக வந்தவர் கூட தெரியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் ஜிம் அந்த மாதிரி அவர் வந்து ஜிம்முக்கு சின்ன வயசுலாம் போயிருக்கார் போல என்ன கூட இப்போ சாதா சும்மா உட்காந்துருந்தானா எக்ஸசைஸ் பண்ணாமல் சும்மா விடவே மாட்டாரு அவரு கொஞ்சம் எங்க பாட்டிக்கு வந்து நான் விளாட்ற கேம்ஸ் அதெல்லாம் போது நானும் விளாடணும்னு ஆசையாக இருக்குன்னு ஒரு சொல்லுவாங்க என்ன மாதிரி கேம்ஸ் விளாடுறது இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கேம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இது அழகா இருக்குது இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருந்தா அழகா இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட பேசி விளா அதெல்லாம் விளையாட விடுவான்னு அப்படிலாம் கேட்பாங்க உங்க தாத்தா எவ்வளவு மாடர்ன் அவங்க கொடுங்க பக்கத்துல எங்க தாத்தா வந்து அவ்வளவோ மாடர்ன் கிடையாது பட் ஆனா ஏதோ ட்ரெஸ் பண்ண அவர் சொல்வார் இப்படி பண்ணோமா அப்படி பண்ணோமா அப்படின்னு பத்து வாட்டி வாரி இருக்க தாத்தா வரல பாட்டி வந்து பாட்டி வந்து எப்படின்னா சாரீஸ்ல வந்து இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ட்ரெண்டியா போடணும்னு ஆசைப்படுவாங்க லைட் வெயிட்டா இப்ப இருக்க லேட்டஸ்ட் டிசைனுக்கு போடணும்னு ஆசைப்படுவாங்க அது அதுக்கப்புறம் வலையெல்லாம் ட்ரெஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு மேட்சிங்கா போடணும்னு ஆசைப்படுவாங்க பட் ஆனா அதை சொல்ல மாட்டாங்க பத்து வாட்டி கேட்பாங்க நம்ம கிட்ட மா இது போட்டா இது இது இப்ப ஃபேஷன் இது இதான் ஏமா இப்ப எல்லாரும் போடுறாங்க அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இவங்க ஆசைப்படுறாங்க அடுத்த வாட்டி நான் எங்கேயாவது பாத்தேன்னா அது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி ட்ரெண்டியா இருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப ட்ரெண்டியா அவங்க வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் லைட்டா பாப் கட் முடி வந்து அந்த முடிய பத்து வாட்டி நீ பண்ணுவாங்க அது இப்படி கிளிப் பண்ணுவாங்க அப்போ கேட்பாங்க இது நல்லா இருக்காமா அது நல்லா இருக்காமா கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸ் ஆமா கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸ் அதே மாதிரி இயரிங்ஸ்லாம் கூட ரொம்ப ஆசைப்படுவாங்க ஓ குட் இப்படி பொண்ணு இப்படி பண்ணோம்னு எவ்வளவு மாடர்ன் உங்க தாத்தாவும் பாட்டி எங்க பாட்டிக்கு இப்ப மொபைல் டச் ஸ்கிரீன் இருக்கு ஆனா எனக்கு ஒரு ஆர்டினரி மொபைல் 2000 ரூபீஸ் கேட்டா கூட எங்க அம்மா வாங்கி தர மாட்டேன்றாங்க எங்க பாட்டி அதுலயே கூகுள் டாக் பண்ணுவாங்க Facebook பார்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஓ கூகுள் Facebookலாம் போறாங்க எங்க இருக்காங்க ஓ Facebook அக்கவுண்ட்லாம் இருக்கா வச்சுருக்கீங்களா என்ன பண்ணுவீங்க ஃபேஸ்புக்கில் என்ன என்ன மாதிரி என்ன அப்டேட்லாம் போடுவீங்க இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் என்ன உங்களுக்கு அவங்கள்ட்ட உங்க உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு நண்பர்கள் குவியட்டும் ஏன்னா எங்க ரொம்ப எங்கே ஃபீல் பண்ணுறீங்க தானே உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஆ சொல்லுங்கள் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை என்னென்ன ஏன் ரசிகர்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சா ஆ இவள் அதில் தான் பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் தான் இருப்பீங்க பரவாயில்லையே பக்கத்தில்

அப்படியே அப்படி தங்க விடுங்க போகிற மாதிரிலாம் இருக்குது ஜில்லுன்னு உண்மையாகவே நீங்கள் ஷாப்பிங் போகிற பாட்டி தான் ஈயக் அப்படியே ஜில்னு டேக் 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 டேக்னு போயிட்டு அப்படிங்கிற பாட்டி தான் நினைக்கிறேன் உங்கள் கண்ணாடி ஃப்ரேம்லேயே ஒரு ரிச்னஸ் ரொம்ப செலக்டிவாக தான் போட்டிருக்கீங்க ஓகே ரொம்ப மாடர்ன் பாட்டி தாத்தா பாட்டிகள் பேர பிள்ளைகள் உறவுகள் சண்டைகள் சிறுங்கல்கள் கொஞ்சல்கள் ஆசைகள் விருப்பங்கள் தேர்வுகள் மகிழ்ச்சி எரிச்சல் எல்லா உணர்வுகளையும் பேசுகிறது இன்றைய நீயான

என்னோட தாத்தா இப்ப உள்ள வரும்போது கூட எனக்கு போன் எல்லாம் கட்டா இருக்குல்ல ஏதாச்சும் பொட்டு ஏதாச்சும் கலைச்சிருக்கா பாத்துரு இப்பயே நிறைய பாட்டிங்க எல்லாம் வருவாங்க பாத்து நிறைய பாட்டிங்க எல்லாம் வருவாங்க தாத்தா இது ஜகஜால கில்லாடி தாத்தாவா இருக்கீங்களே அண்ணா சொல்லிருக்கார் பாருங்க இப்போ எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் எதுனாச்சும் சரியா இருக்க அப்ப அப்பதான் ரொம்ப இது பண்ணுவாரு கரெக்டா இருக்க மாதிரி அப்பல நேரா என்கிட்ட ஜாலியா இருப்பாரு என்னாச்சு யாராச்சும் இப்படி குருக்குல போனா போதும் சைலண்டா இது பண்ணுவாரு ஒரு பாட்டி கிராஸ் பண்ண கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதாங்க லாஸ்ட் சீட்டா போட்டுருக்காங்க நினைக்கிறேன் இந்த மீஸ் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா இருக்கு வயசுல பயங்கரமான அப்படி கொஞ்சம் ஜாலியா 67 வயசு ஆயிடுச்சு

முக்கியமா பார்த்தா எங்க பாட்டிக்கு டை போடுறது ரொம்ப பிடிக்கும் டை அவங்களுக்கு ஒயிட் ஹேர் சுத்தமா இருக்க கூடாது ஏன்னா முக்கியமா நான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி வந்தா டை போடணும் இப்போ கூட அவங்க நேத்திக் டை தான் போட்டு டை தான் போடுறாங்க தலைய பார்த்தாலே தெரியும் இப்போ டை போடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு நெயில் பாலிஷ் போடுறது இன்னும் ரொம்ப பிடிக்கும் எங்க அக்கா கிட்ட எல்லாம் கலர் கலரா நெயில் பாலிஷ் வாங்கிட்டு அது டிசைனா வேற என்னமோ ஸ்பாட்ஸ் மாதிரி என்னமோ வெச்சிபாங்க அதனால கூட வெச்சிருக்காங்களா இப்போ இருக்கான் டவுட் ஆனா வெச்சிருக்காங்க இல்ல பாப்போம் போல எல்லாம் இப்போ நெயில் பாலிஷ் எடுத்துட்டீங்களோ ரொம்ப பிடிக்குமா அதெல்லாம் ஓகேயா இப்போ நெயில் பாலிஷ் போட்டுருக்காங்க அப்போ நைட்டி போடுறது பிடிக்கும் انا போட மாட்டாங்க ஓ நைட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும் போட்டுக்கிறது இல்ல ஓகே பக்கத்துல இல்ல அப்புறம் எங்க தாத்தாக்கு இந்த கால சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் முக்கியமா ஐஸ்வர்யா ராய் சாங்ஸ்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஐஸ்வர்யா ராய் சாங்ஸ் ஆமா ஐஸ்வர்யா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்களே உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காப்ல அப்புறம் அவங்களுக்கு அவருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணது ரொம்ப பிடிக்கும் ஒரு கிரீம் ஒரு கிரீம் மாதிரி வாங்கி அது வேற என்னமோ பண்ணுவார் அவர் ஓ ஜெல் ஆமா உங்க தாத்தா பாட்டி இவ்வளவு மாடர்ன் இதெல்லாம் உங்க அப்பா அம்மாக்கே தெரியுமான்னு தெரியாது அதுக்கு தான் உங்கள்ட்ட கேக்குறேன் நானு தாத்தா வந்து எப்பமே கட்சி ஒரு மாதிரி மடிச்சு இங்க இப்படி போட்டுப்பாங்க சும்மா ஒரு ரவுடி மாதிரி இருக்கும் இருக்கும் எங்க இருக்கார் தாத்தா கசிப்புங்க இருக்கா தான் இருக்கா என்னங்க பாப்போம் டக்குனு அப்படியே பழக்கம் அந்த கழுத்துல வேறுபடாம இருக்காதுக்காண்டி டக்குனு எடுப்பாரா பரவாயில்ல ஆ அடுத்து வந்து இங்க வந்து எப்பமே விபூதி வைப்பங்கதா நினை நினைப்பேன் ஆனா வைக்கும்போது கரெக்ட்டா வாட்ச்மேன் பவுடர் அங்க நடுவுல மயிர்ச்சுவாங்க ஓ அது விபூதி இல்ல ஓ பவுடரும் போட்டுமா அது அவருடைய ஸ்டைல் ஓகே பாட்டி எப்படி பாட்டி வந்து அவ்ளோவா மாட் அவ்ளோ கிடையாது பக்கத்துல எங்கள் பாட்டி வந்து எல்லா பாட்டியை விட நான் வந்து டிசைனாக நல்லா டிசைன் போட்டு நல்லா நல்லா மினுக்கிற மாதிரி பளிச்சுருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு நினைப்பாங்க பலப்பழம் ட்ரெஸ் போடணும் ஆசைப்படுவாங்களா ஆ கொஞ்சம் பல தான் போட்டுருக்காங்க ஆ அது நான் மாதிரி நல்லா கல்லுலாம் வச்சு நல்லா அந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் பக்கத்தில் உங்கள் தாத்தா பாட்டி எவ்வளோ மாடன் எங்க பாட்டி வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அவன் ஒண்டி நல்லா சுடிதார் போட்டிருக்கா ஆனால் எனக்கு போட முடியல ஆனால் எங்கள் பாட்டிக்கு வந்து சுடிதார் போடணும்னு ஆசை ஏன்னா எங்க அக்கா வந்து ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க நான் தான் ரொம்ப அழகு நான் தான் ரொம்ப எல்லாத்துலேயும் போடுவேன் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்கு மேக்கப்பு முடி வரது நெயில் பாலிஷ் எல்லாமே வைப்பாங்க சுடிதார் போட்டு ஆசை ஆமா ஓகே அப்பாவோட அப்பா வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்டைலா இருக்க நினைச்சு தலையெல்லாம் அடிக்கடி வாருவாரு கண்ணாடியை சரி பண்ணுவாரு அப்புறம் அவரோட வேட்டி வந்து அப்படி திருப்பி அந்த பட்டாபட்டி டிரான்ஸ் இருக்கு பணம் எடுக்கிறதுனா அவருக்கு ரொம்ப ஸ்டைலு அப்படி பத்து பேர் மணி அப்படி மணி உள்ள அப்படி பேக்கெட்ல பணம் எடுத்து காப்பாரு அவரு அப்புறம் எடுத்து காமிச்சுட்டு அப்புறம் எங்கள் பாட்டி வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தெரியாது ஆனால் காமிச்சுக்குவாங்க அப்பாவோட அம்மா இப்ப கேஷ்னு வைங்களா கேஷ் அப்படின்னா கேஷ்

பால் காச்சனூன்றதே ஃபால் காய்சனூன்னுவாங்க தமிழ் இங்கிலீஷ் ஆக்கிடுவாங்களா தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயே டிஃபரண்ட் அவங்க மாதிரி ஒரு ஆள் வந்து பார்க்க முடியல இந்த அம்மாவோட அம்மாவா அம்மாவோட அம்மா இவங்க அப்பாவோட அம்மா நான் அப்பாவோட அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்டைல்ல நினைச்சுக்குவாங்க ஓ நினைச்சுக்குவாங்க நம்மளோ அது வந்து ஏத்துக்கணும் இல்லாட்டி கொன்றுவாங்க நம்மள எங்கள் பாட்டி வந்து ஹீரோயின்ஸ் கட்டுற அந்த ட்ரெடிஷ்னல் சாரிலாம் நல்லா பார்ப்பாங்க புதுசு இப்போ வர படத்தில் சாங்ஸ்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா இருக்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தனியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு தடவை கட்டணுமா அப்படின்வாங்க அதே மாதிரி சாரிக்கு மேட்சிங்காக தான் ப்ளவுஸ் போடுவாங்க அந்த சாரியில் அந்த ஃபேன் மடிக்கிறது வந்து மடிப்பாங்க திருப்பியும் தப்பா வந்துச்சுன்னா திருப்பியும் கலைச்சிரு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மடிப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஆ என் தாத்தா வந்து ஒரு வாட்டி கண்ணாடி இது ஸ்பெக்ஸ் ஸ்டாப் ஷாப்புக்கு போனாங்க அங்கே வந்து அவங்க ஓல்டு மேனுன்னு பார்த்து ஷாப் கீப்பர் வந்து அந்த ரவுண்ட் ஸ்பெக்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க நான் தாத்தா கூட தான் இருந்தேன் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன பழகாலத்து க கண்ணாடிலாம் காமிக்கிறீங்க காலம் புது ட்ரெண்டை காமிங்க புது ட்ரெண்டை காமிங்க அப்படின்னாங்க சல்மான் கான் வந்து கையில ஒரு இது வைப்பாங்கல்ல இது பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் அந்த மாதிரி அதே மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும் இந்த வாட்டி வாங்கி கொடுக்கலையா அதுக்கு என் பாட்டி கூட சண்டை போட்டாங்க என் தாத்தா வாவ் சார் என்ன சார் பின்னே விட்டா தபாங் டுல்ல நடிப்பீங்க போல இருக்கே சார் பிரேஸ்லெட்லாம் போட்டுருக்காருங்க அதே மாதிரி வேணும் பாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு என் தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாரு நீ நல்லா புது இயரிங் போடு மெய் வெய் நல்லா கொஞ்சம் பொட்டு வெய் முடியிலெல்லாம் நல்லா எண்ணெய் தைச்சி நல்லா அழகாக புது ஹேர் ஸ்டைல் வாரிட்டு வா என் பாட்டி வந்து எப்போவுமே பின்னல் தான் பண்ணுவாங்க புது ஹேர் ஸ்டைல் பா வாரிட்டு வா அப்படின்வாங்க இருக்குன்னு ஆசைப்படுவார் ஆ ஓகே இவங்கள்ட்ட கொடுங்க இவங்கள்ட்ட கொடுங்க எங்க பாட்டிக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம் நான் உட்காந்து பார்த்துட்டு இப்ப ஒலிம்பிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இந்தியால இருந்து போனவங்க சில பேர் தோத்துட்டாங்க அப்ப உடனே எங்க பாட்டி இப்ப விட்டா கூட நான் நிறைய மெடல் வாங்கிட்டு வந்துருவேன் என்ன விளையாடுறாங்க அப்படின்னு இப்ப விட்டா கூட இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்களா எங்க இருக்காங்க அந்த பாட்டி அவங்க நிறைய மெடல் வாங்கி இருக்காங்க முன்னாடியே ஓ நீங்களும் ஸ்போர்ட்ஸ்ல மெடல் வாங்கி இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க மைக்கு கொடுங்க கொடுங்க காலேஜில் படிக்கல ஸ்கூலில் செகண்ட் கிரேட் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் அப்போது த்ரோபால் மேட்சுக்கெல்லாம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் போ ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன் அங்கே ரன்னர் வாங்கினேன் அப்புறம் த்ரோபால் மேட்ச்சு டெனிகாய்டு கொக்கோ அப்போவே அப்பவே அப்புறம் ட்ரைனிங் கால ட்ரைனிங் வந்து ரிலேடிவிங் படித்தேன் அப்போ துரோ ஷார்ட் புட்டு

தாத்தா பாட்டிகள் பேரப்பிள்ளைகள் இவர்களுக்கு இடையிலான அன்பான நெகிழ்வான உறவு எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான வாழ்த்தனங்களை இந்த பேரப்பிள்ளைகள் பண்ணுகிறாங்க இந்த தாத்தாக்களும் பாட்டிகளும் அதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கியிருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது பேசலாம் ஓகே பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள்லாம் தாத்தா பாட்டி கூட தான் அதிக நேரம் இருக்கீங்க இல்லை அம்மா அப்பாலாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது பிஸியான வேறு கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து தாத்தா பாட்டி கூட கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி

பசியை பக்காரன்னு பு புளிய பக்கார்னு ஒன்றுச்சு மாதிரி இருக்குது பசியை பக்காரன்னு புளிய பக்காரன்னு தனியை பசியை பக்காரன் வந்து பசிக்கும் சாப்பிட்றதுக்கு பசிச்சுட்ருக்கும் புளிய பக்காரன் என்ன பண்ணுவான் வயிறு நிறைய இருக்கும் அது மாதிரி நீ உட்காந்துக்கிறியேன்னு திட்டுவேன் சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடுன்னுவாங்க அது கூட ஈஸ்ட் ஃபேஷிங்கில் உட்காந்து சாப்பிடுன்னுவாங்க அது எனக்கு வேணாம் இது ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரெயின் மாதிரி ஈஸ்ட் டூ ஃபேஷிங் சாப்பிட்டாச்சதோ தே வில் ஹேவ் த ரூம் ஃபேஸ் டூ சன் சன் ஓகே சன்ரைஸிங் சைட் ஓகே சோ இட் வில் ஹெவ் குட் டைஜெஷன் அண்ட் இட் மை எஃபெக்ட் for குட் ஹெல்த் ஓகே எனக்கு பிடிக்கல நான் டிவி பக்கம் தான் பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்போ சடனாக டிவிக்கு முன்னாடி வந்து நீ என் பக்கம் ஃபேஸ் பண்ணி சாப்பிட அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணி என் சீரியல் ஃபுல்லாக மிஸ் ஆயிடும் அது வரைக்கும் என் தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் சீரியல் பார்த்துட்டு இருப்பேன் நான் சின்சியராக பார்த்துருப்பேன் வந்தவொடனே அப்படியே எடுத்துருவாங்க டிவி ஆஃப் பண்ண மாட்டாங்க இது அப்படி பட்டன்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன் மெயின் ஸ்விட்சை போய் அப்படியே மெயிலில் பிடிங்கிருவாரா பிளக்கே பிடிங்கி ஓய் சார் சி இஸ் ஆல்வேஜ் வைல் டெக்கிங் ஹீட்டிங் ஆல்சோ சிவில் ரோமிங் ஹியர் அண்ட் தேர் அண்ட் தென் சீ இஸ் டெக்கிங் ஸோ ஐ வான்ட் இரண்ட யூ ஷுட் சிட் அண்ட் ஒன் அண்ட் எனக்கு ரொம்ப கோவம் வரும் நான் போய் வயரை திருப்பியும் தேட்டிட்டு வேற வயர போட்டு அதுல போட்டுறேன் அது கொஞ்ச நேரம் ஏன் டிவி வரலன்னு என் தாத்தா வந்து எனக்கு தரா நான் போய் திருப்பியும் நல்ல வயர எடுத்து கரெக்ட் வயர போட்டு என் தாத்தாவும் நான் பாக்கலன்னா ஏன் என் தாத்தா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து நான் வேற வயர போட்டு கலந்து வயர எல்லாமே கலந்து வந்துடுவேன் டிவி பார்க்க விடாம பண்ணிருவீங்களா அவங்கள டிவி பார்க்காம விட்டுருவேன் ஓகே வேற என்ன அட்வைஸ் பண்ணக்கூடாது உங்க தாத்தா பாட்டி இங்க இருக்கவங்க பாட்டி உட்கார்ந்துருக்காங்க சரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க முகம் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுண்ணா வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிவி பார்ப்பேன் இல்லாட்டி அப்பா வந்தாங்கன்னா படிக்க உக்காந்துருவேன் எங்கள் பாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் வந்த உடனே முகம் கழுவணும்னு சொல்லுவாங்க அது சுத்தமாக பிடிக்காது அது என் பேத்தி நல்லா பொலிவாக முகம் அழகா இருக்கணும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பிள்ளை முகத்தில் ஒரு பரு

அது அந்த சோப்பை எடுத்து தேய்ச்சு போட்டு தண்ணி ஊத்தி கழுவி எடுத்து பெரிய வேலை அது அனால நான் பேசிக்கலி வந்து கொஞ்சம் லைட்டா சோம்பேறி இல்ல லைட்டா இல்ல அது ஏஏ பேசிக்கலி சோம்பேறிங்கிறதுக்கு இடையில ஒரு லைட் வேறயா இவங்க எனக்கு சொல்றது இல்லாம எங்க அம்மா வேற தூண்டி விடுவாங்க இங்க பாரு பா முகத்தையே கழுவ மாட்டீங்க அது கழுவாம அங்க பாரு முகமெல்லாம் வேர்வையாகி ஃபுல்லா வழிஞ்சிட்டே இருக்கு அது முகம் எங்க அம்மா அதுக்கு அடுத்து திட்ட ஆரம்பிச்சறாங்க ஆனா பார்த்தா கண்டிப்பான பாட்டி மாதிரிலாம் ஒன்னும் தெரியல அவங்க சொன்னேன் நிறைய இருக்கும் அவங்க குசும்பு என்ன உங்களுக்கு பண்ணி விட்டுட்டு அமைதியா இருவாங்க நான் இங்க கொடுத்து ஆடிகிட்டு இருப்பேன் அவங்க அங்க பண்ணி விட்டுட்டு போனது யாருக்குமே தெரியாது உங்களை ஊமை குசும்புங்கு உங்க பேத்தி நான் நான் நேரடியா சொன்னா அதை எடுத்துக்கிறாது உங்க உங்க தாத்தாவோ பாட்டியோ பண்ற அட்வைஸ்ல இது உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலெடி காலையில நான் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் அப்ப 5 மணிக்கு எழுந்திச்ச நான் மூஞ்சி கழுவிட்டு படிப்பேன் எப்பவுமே எங்க பாட்டி வந்து படிக்கும்போது சூரிய பகவான் அவர் எங்க இருக்காரோ அந்த சைடு உட்காந்து படி அப்ப நல்லா இருக்காங்க எனக்கு அந்த அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி எப்பயுமே ஒன்னொன்னு சொல்றாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எப்பயுமே அதை சொல்லியே கடுப்பேத்திடுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லியே கடுப்பேத்துறாங்க ஆமா ஏன்னா எப்பயுமே சாப்பிடு சாப்பிடும் போதே அப்படியே சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காத செய்வாங்க அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலே உடனே அந்த டைலாக் சொல்லி விட்டுருவாங்க எல்லா காய்கறியும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது எனக்கு அவ அவ்வளவா பிடிக்காது ஏன்னா எனக்கு லேடிஸ் பிங்கர் பீன்ஸ் அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுவும் இல்லாம காலையில என்ன குடுக்கிறோமோ அது நீ சாப்பிடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க காலையில என்ன குடுக்கிறோமோ ஆமா ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலுக்கு டென்ஷனா கிளம்புவோம் எக்ஸாம் அதுன்னு அப்போ ஒரு பவுல் ஃபுல்லா கேர்ட் ரைஸ் இல்ல மூணு தோசை அப்படியேதான் கொடுப்பாங்க அது அப்போ எனக்கு சாப்பிட அவ்வளவா பிடிக்காது அந்த அட்வைஸ் எனக்கு பிடிக்காது அது பிடிக்காது காலையில் கொடுக்குறத சாப்பிட்ணும்ட்டு நல்ல ஒரு போல் தயிர் சாதம் கொடுக்குறீங்கிறா டிஃபன் கொடுத்தா சாப்பிட மாட்டான் அதனால் தயிர் சாதம் கொஞ்சம் காலையில் கொடுக்குறது அது சாப்பிட்டுட்டு அதையும் வாயில் வச்சா சாப்பிட்டு போய்டுவோம் உங்கள் தாத்தா பண்ணுற அட்வைஸ்ல எதுவும் உங்களுக்கு பிடிக்கல பாட்டி வந்து நைட் ரொம்ப லேட் ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளை நைட்டு எதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க சும்மா இப்போ அன்னைக்கு ஆப்சன்ட் லீவ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு எழுதிட்டு ரொம்ப லேட் எதுக்கு பொம்பளை பிள்ளை ரொம்ப நேரம் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க அவங்க ஏதாவது செய்வாங்கல்ல நீ நம்ம வீட்டுக்கு வந்து படி இல்லை உங்க ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படி செய்ய அது எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்டு கூட இருக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் ஜாலியாக இருக்கும் அது என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே வேற என்ன அட்வைஸ் தாங்க முடியல காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ண உடனே பால் குடிக்கணும் ஆஹா அதுவும் சுட சுட வச்சிருவாங்க அவங்க வைக்கும் போதே குடிச்சிடணும் அதை குடிக்கலனா அதுக்கு ஒரு பத்து தடவை கத்துவாங்க ஓ வேறு காலையில சுட சுட பால் குடிக்க வேண்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி ஒரு லைட்டா கவர் ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து போறேன்னா எங்க அம்மா எப்பவுமே வந்து டிமோரலைஸ் பண்ணிடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணாத இப்போ வந்து எங்க ஏரியால நிறைய கரண்ட் கட் ஆகும் நான் அந்த ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் எங்க அப்பா கூட போகும்போது இருப்பா பார்த்தேன் நூறு மீட்டர் தள்ளி இருப்பேன் அப்போ பாத்து இருப்பா வெடிச்சிரு போது அது சொல்லுவேன் உடனே நானே கடையில் உட்காணேன் அப்பா நான் ஒண்ணும் பண்ணல விட்டுருங்கன்னு அதே மாதிரியா அதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவங்க பைபிள் நிறைய படிப்பாங்க பைபிள ரிலேட் பண்ணிட்டே இருப்பாங்க சோ எனக்கு அது கைப்பாக பிடிக்காத விஷயம் கொடுங்க இங்கிலீஷ் பைபிள் நல்லா படித்ததுனால் அவனுக்கு இங்கிலீஷ் நல்லபடியாக ஸ்கூலில் பயன்படுத்த முடியும் அந்த உள்ள ஒரு ஆசைக்காகத்தான் பின்ன கடவுளுக்கு பயப்பட்டு வாழ்ந்தியுன்னா எப்போவுமே நல்லா இருக்கும் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னுள்ள ஆசை தான் நான் கொஞ்சம் பத்திரமா இருப்பா ஒரு அக்கறையில் ஆமா அவ்வளோதான் பாசம் கொண்டு தான் சொல்கிறேன் பாசம் கொண்டு சொல்றது சரி ஆ சார் எங்க தாத்தா வந்து என்ன கம்பேர் பண்ணுவார் சார் என் அண்ணன் கூட என் அண்ணன் வந்து டுவெல்த் வந்து தௌசண்ட் தேர்ட்டி எடுத்தாங்க சார் கசின் பிரதர் அவர் வச்சு அப்பா எப்படி படிக்கிறான் பார் நீயும் ஒரு கே அப்படின்னு கம்பேர் பண்ணுவார் சார் ஓஹோ அது பிடிக்கல உங்களுக்கு வேற பாட்டி வந்து சிப்ஸ் வாங்கி தர காசு கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வருவேன் அப்புறம் வந்து ஒன்றுத்தா அப்படின்னு கேட்பேன் குடுப்பேன் கொடுப்பேன் அப்புறம் இதில் என்னென்னவோ கலக்கிறாங்க என்ன ஒரே வே மாதிரி எரியுது வேக்க அப்படி அப்படின்வாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுல இன்னும் ரெண்டு தாய் ஏன் அப்படின்னு அது ஏன் அப்படி சொல்றாங்க எங்களுக்கு சொல்றது கூட அது ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்டா சிப்ஸ் வாங்கினது ஏதாவது சாக்லேட்டாச்சும் வாங்கி சாப்பிட்ருக்கவே அப்படின்னு ஆயிடும் ஆ ஓறுது எங்க தாத்தாக்கு நான் ஃபோன் பேசினா சுத்தமா பிடிக்காது காலையில எழுந்திரிச்ச நான் வந்து எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு அந்த நாளே முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை அனுப்பிச்சா என்ன அந்த பேய் எங்களுக்கு அனுப்பிச்ச அ அனுப்ப அமிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரு அந்த பேங்களுக்கு அதுக்கப்புறம் முடி விட்டா அவருக்கு பிடிக்காது என்ன நாய் கோதரி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஓகே ரொம்ப கட்டுச்சட்டா இருக்கும்னு சொல்லுவாரோ உங்க பாட்டி வந்திருக்காங்களா தாத்தா வந்திருக்காங்களா ஆ தாத்தா தான் இருக்காரு ஓகே ஓகே உங்களுக்கு ஐஸ்வர்யா என்னுடைய தாத்தா வந்து இப்ப நான் படிக்க மாட்டேன் அதனால வந்து நீ படிக்கலன்னா உனக்கு மாப்பிள்ள பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அது எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி பேக்மெயில் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சியோட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு என்ன கம்பேர் பண்ணி இவ பாத்தியா மார்க் வாங்குறா வந்து அவ பண்ண அதனால நான் மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு தான் வேணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம நான் நல்லா சாப்பிட சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட விட மாட்டாரு சாப்பாடு சாப்பிடுடி காய்கறி சாப்பிடுவாரு எனக்கு அது சுத்தமா பிடிக்காது அதுக்கு ஒரு திட்டேற்பாடு திட்டிகிட்டே இருப்பாரா என்ன எதுக்காக திட்டிகிட்டே இருப்பாரு அப்படியே திட்டுவாரு வாய்க்குள்ளே நொழடுவாரா அது என்ன சொல்றாது எனக்கு பிடிக்காது புரியாது அதனால வந்து எனக்கு எரிச்சலா இருக்கும் ஓ திட்டுறது புரிஞ்சாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஓகே ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை சிக்ஸ் ப்ரோ டாட் காம் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட் உங்கள் ஆயில் ஒரு பக்கம் தாத்தாக்கள் பாட்டிக்கள் மறுபக்கம் பேரப்பிள்ளைகள் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விளையாட்டு சண்டைகள் பேரப்பிள்ளைகளுடைய அந்த உலகம் இந்த பெரியவர்களுடைய உலகத்தை எவ்வளவு சந்தோஷமாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துருந்தோம் ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு இந்த இருவரையும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு இவரை கட்டாயமாக தெரியும் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் லெட்ஸ் வெல்கம் இன்னொருவர் பழமொழிகள் எல்லாவற்றையும் தொகுத்த ஒரு முக்கியமான ஒருவர் ஒரு எழுத்தாளரும் கூட அவர் ஸோ கண்மணி குணசேகரன் அவர்கள் வேற என்ன அட்வைஸ் தாங்க முடியல நான் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ரொம்ப டயர்டா இருப்பேன் டயர்டா இருந்தப்ப டீ போட்டு தரீங்களா பாட்டின்னு கேட்டால் டீ கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் திட்டுவாங்க ஏன்னா நீ டீ குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வாங்கிடுவாங்க அப்படியே குடிக்க விட மாட்டாங்க என்னங்க போட்டு கொடுத்து என்னங்க சிப்ஸ் கதைய விட மோசமாக இருக்குது எங்கள் பாட்டி பெருசாக போட்டு வை பெருசாக போட்டு வைனே சொல்லுவாங்க ஆனால் பெருசாக வச்சா எனக்கு பிடிக்காது சின்னதாக தான் வைப்பேன் அது பாட்டிக்கு வாய்க்கு வந்தபடி தான் திட்டுவாங்க ஸோ எப்படினாலும் அவங்க சொல்றபடி போட்டு வைக்கணும் உங்களுக்கு அவ்வளோதான் ஓகே இப்போ நான் தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தர்றேன் நீங்கள் தான் அவங்க கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இன்னும் சொல்லப்போனா பல நேரங்களில் அவங்க அம்மா அப்பாக்கிட்டேருந்து உங்கள் பிள்ளைகள்டேருந்து இவங்களை கொஞ்சம் காப்பாற்றி விடுறதும் கூட நீங்கள் தான் இல்லையா இவங்க எல்லாம் இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தர்றாங்க வீட்டுக்குள்ள செல்போன் யூஸ் பண்ணி மெசேஜ் அனுப்புறது ஆ அடிக்கடி மெசேஜ் எஸ் ஆ என்ன மெசேஜ் அனுப்புறாங்கன்னு டெலிட் பண்ணிடுவாங்க ரெடி பண்ணிடுவாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்து சைலண்ட் ஆயிட்றாங்களோ அவங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்க என்ன பார்த்தா பயப்பட மாட்டாங்க ஓ நான் கேட்குறேன் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்கிற வாழத்தனம் என்னன்னு அதான் அவங்கள்ட்ட கேட்கறேன் அதான் அவங்களுக்கு தெரியாமல் மெசேஜ் அனுப்புறாங்க எனக்கும் என்ன செய்ய கொடுறீன்னாக்கா டெலீட் பண்ணிடுவாங்க ஓ ஓ அனுப்புறாங்க ஆனால் டெலிட் பண்ணிப்பாங்க எங்க இருக்காங்க உங்க பேத்தி நீங்கள் தானே அது ஓகே வேற ஃபோன் தவிர அவங்க அம்மா அப்பா வெளியே போயிருந்தாங்க லேப்டாப் எடுத்து வச்சுட்டு கதை மூடிட்டு நான் படிக்கிறேன் படிக்கிறேன் வா லேப்டாப் எடுத்து வச்சு கதவை மூடிட்டு படிக்கிறாங்க சாப்பாடு போட்டு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்புறம் கேட்கவே முடியாது நம்ம ஒன்றுமே கதவை மூடிட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம் ஓகே இங்கே கொடுங்க தூங்கிட்டு நேரத்தில் டூ வீலர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஊரை சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வண்டி விட்டுட்டு போய் ஓ உங்கள் பேரை ஆமாம் அதாவது உங்கள் பையனும் உங்கள் பொண்ணு தூங்குறப்பவா எப்படி சொல்லுவீங்க அவங்க அவங்களும் நாங்கள் தூங்கிட்டு இருக்க நேரத்துக்கு ஓ நீங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்பவே ஆமா ஓ வெரி குட் வேறு வேறு என்ன பண்ணுறாங்க வேறு என்ன வாழ்த்தனங்கள் பண்ணுறாங்க உங்களுடைய பேர பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எங்க பேரன் வந்து படிக்கிற போல கதவு மட்டும் உள்ள டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவர் ரொம்ப டான்ஸ் அவனுக்கு ஆசை ஆனா கிளாஸுக்கே போவது டான்ஸ் ஆடுவார் பயிற்சி இல்ல டான்ஸ் ஆடுவார் நீங்க சொல்றத பார்த்தா கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியல பெருமையா தான் சொல்றீங்க பெருமைன்றத விட படிக்கிற உள்ள படிக்கிறான்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க ஏமாத்திட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வரும்போது திறந்துட்டு படிக்கிறா போல நடிப்பான் தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் நம்ம எதுனா சொன்ன தாத்தா கவுனியா அப்படின்னு நான் இப்படியே கம்முன்னு மிரண்டு வெளியே வந்துடுவேன் மரியாதை கட்டுறோம் நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும் ஐயா ஓகே வேற வேற எங்க பேர பிள்ளைங்க டிவி பார்ப்பாங்க சார் டிவி பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அந்த பொம்மை டிவி பார்ப்பாங்க அவங்க போயிட்டாங்கன்னாக்கா சினிமா படம் வச்சு பார்ப்பாங்க ஓ அப்போ நான் என்ன நானும் உடஞ்சேன் எனக்கு நீங்க கூட இருங்க அப்பதான் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க நீங்க பாக்குறப்பெல்லாம் நாங்களும் பார்ப்போம் ஓகே அந்த பொம்மை டிவினா கார்ட்டூன் டிவி பார்க்குறாங்க கார்ட்டூன் டிவி பார்ப்பாங்க அவங்க இல்லைனாக்கா அவங்க அப்பா அம்மா ஏமாச்சுட்டு சினிமா படம் பார்ப்பாங்க என் கூட உட்காந்துட்டு அதுக்கு காவலுக்கு வேற நீங்க நான் உடந்த இல்லைனா நான் என்ன விட்டாங்கன்னா பொம்மை படம் தான் பார்க்கணும் ஓ சரி சரி அதனால நான் காவலுக்கு ஆ இது மாதிரி தான் கேட்குறேன் இது மாதிரி வேற என்ன வேற என்ன வாழ்த்து தான் பண்ணுறாங்க உங்களை யூஸ் பண்ணி கூட என் பேத்திய நானே தான் வளர்த்தேன் அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை ஓ சரி சரி அதனால அது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பில்லை இல்லை இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தான்னாக்கா யாரு கூட பழக மாட்டான் யாரு கையிலயும் பேச மாட்டான் அப்பா வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த உடனே கம்ப்யூட்டர் அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு எந்த கம்ப்யூட்டர் விட்டு வெளியிலேயே வர மாட்டோம் கம்ப்யூட்டர் டிவி தான் ஓகே ரெண்டு பேருக்குமே இவர்கள் இருப்பது உங்கள் உலகத்தை எவ்வளவு சந்தோஷமாக மாற்றி இருக்கிறோம் இவங்களை லூட்டி பார்க்குறப்ப இவங்க இவங்களுடைய நடைமுறை பாவனைகள் இவங்க புதுசு புதுசா பேசுற வார்த்தைகள் இதெல்லாம் அவங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது என்ன மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்குது உங்கள் உலகத்தை எவ்வளவு கலர்ஃபுல்லாக அது மாத்திரிடுது அந்த மழை சொல்ல கேட்ட உடனே கவலை எல்லாம் மறந்து போயிடுது சார் ஓகே அன்பு வந்து அதிகமாகுது ஆ பிள்ளைங்களை பார்க்க பார்க்க வேற எங்களுக்கு எங்கள் பேரன் தான் இப்போ முக்கியம் ஆ அவங்க அப்பா இல்லை அவன் நமக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஓ அவன் எங்கள் வீட்டுக்காரங்க எண்பத்தி மூணு வயசு எனக்கு எண்பது வயசு எங்க ரெண்டு பேரும் கருத்து இருக்கு அவன் நம்பி தான் நீங்களே இருக்குங்க ஓகே ஓகே வேறு அவர்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாத்திருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு மூணு பையன் சார் சரி பசங்க எல்லாம் ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க பட்டு எனக்கு மனைவி இறந்து இருபது வருஷம் ஆகிப்போச்சு பட்டு வார்த்தைக்கு ஒரு வாட்டியாச்சும் பேத்தி எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி தா இருக்கான்னு கேட்குற சமயத்தில் எனக்கு இந்த கவலை தனிமை எல்லாமே மறந்து போச்சு ஓகே ஆமாம் அந்த மாதிரி சமயத்தில் சமயத்தில் நான் ஏதாச்சும் ஒரு ஏக்கத்தோடுவோ இல்லை பேசாம இருந்து வச்சுக்கோ இன்னத்த தக்க கவலை உனக்கு இன்னத்த தக்க கவலைன்னு அந்த சொல்கிற ஆறுதலான வார்த்தையை ஏமா பேசிக்கிட்டு கேட்க சமயத்துல புதுசா ஒரு உலகத்தை அனுபவிச்சா மாதிரி நம்ம பேர பசங்க நம்ம வீட்டுல அவரோட சண்டை போட்டா கூட நீ ஏம்மா கவலைப்படுற நாங்க இருக்குறோம் நீ ஒண்ணுமே கவலை நீ வெளிய போனோமா நான் கூட்டிட்டு போறேன் பெரிய பேரன் நான் கூட்டிட்டு போறோமா வெளியே எங்க போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் கிளாஸ்க்கு கிளப்புக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டுன்னு போயிப்பா நீ மாடனாரும்மா நல்லபடியா இரு தாத்தா பேசுனா பேசட்டும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரனும் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்போது பேரப்பசங்க மேலே தான் பிள்ளைங்களை விட ஆசை ஜாசம் அதான் கேட்குறேன் இதுதான் கேட்குறேன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்திற்காகவே நாம் உயிர் வாழணும்னு தோணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும் என்ன செட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது அந்த பையன் வந்து வளர்ந்து அவர் இறந்த நாளுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் ஆனால் அந்த குழந்த பிறந்து அது வளர்ந்து பேச தவழ அது ப இது எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த ஞாபகமாக இருந்து இப்போ அந்த மாதிரி பதினஞ்சு நாள் இருபது நாள் இல்லை கணவர் இழப்பை கூட இந்த பிள்ளைகளின் அன்பு உங்களை எனக்கு மாற்றிடுச்சு மாற்றிடுச்சு அது பெரிய இது வேற வேற இது எனக்கு சொன்னால் போதும் ஹஸ்பண்டில் இருந்து போய் கூட என் பேரனுக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லும் அதே மாதிரி கீபோர்டு வாசித்து கேட்பிக்கும் ட்ரம்ஸ் அடிக்கும் கிட்டார் வாசிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக என்னோடு பேசும் அதே நேரத்தில் தட்டி கொடுத்து அம்மா அம்மா ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நான் நல்லபடியாக வச்சிருப்பேன் கடைசி வரைக்கும் உங்களை நல்லபடியா பார்ப்பேன்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசி ஒரு கவலைப்படதுக்கே விட மாட்டேன் அவ்வளோ சிரிப்போடு ஓடி வந்து முத்தம் கொடுத்தேன் ஸ்கூலிலிருந்து வந்தாலும் சாப்பிட்டியா எப்படி இருக்கு அம்மாமேன்னு கேட்டு அவ்வளோ இருக்கு சரி ஓகே அவங்க இல்லாத ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அவங்க அம்மா போட ஒரு ரெண்டு நாள் பிக்னிக் போயிடுறாங்க அல்லது டூர் போயிடுறாங்க வெளியூர் போயிடுறாங்க அந்த பிள்ளைகள் இல்லாத அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த குழந்தைகள் இல்லாத நாள் இருக்குது பாருங்க நமக்கு லைஃப்பில் வந்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு நாளே வரக்கூடாது அந் அங்கே போனால் அந்த குழந்தை நிற்கிற மாதிரியும் அம்மா அம்மம்மா சாப்பிட்டியா அம்மம்மா நீ சாப்பிட்டியா எனக்கு சரியா எனக்கு உட்காந்து மேக்கப் பண்ணி எனக்கு ரெட்ட போட்டு அதையே அவங்களுக்கு வாங்க ரப்பர் பண்டெல்லாம் எடுத்து போட்டு நமக்கு எல்லாம் பண்ணும்போது நானும் அவள் ஏஜ் மாதிரி ஆகிடுவேன் ஆ சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க நானும் அதே மாதிரி ஆயிடுவேன் அந்த நேரம் வந்து அவள் இல்லாத நேரம் வந்து ரெண்டு நாள் அவன் போனா ச நம்ம குழந்தை பத்தியா இந்த நேரம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்பாள் நமக்கு இந்த சாப்பிட்றதுக்குள்ள பிடிக்கலையே அப்படிங்கிற தான் நமக்கு வருமையை தவிர்த்து அந்த குழந்தை வந்து சரி நம்ம ரெண்டு நாள் அவள் இல்லை நம்ம ஃப்ரீயா இருக்கிறோங்கிற நினைப்ப ஒரு நாள் அந்த பிள்ளை இல்லாத அந்த இரண்டு நாள் எப்படி இருக்கும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல ஒரு ஒரு வாரம் வெளியே போயிட்டாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு வாரம் நான் வெயிட் அட் ஹோம் பண்ணிடுறேன் பக்கத்தில் கொடுங்க பேர பிள்ளைகள் இல்லாத அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் எங்கள் ஐஸ்வர்யா என்ன பண்ணுவா தெரியுமா ஊருக்கு போயிட்டு வந்து நாலு நாள் ஒரு வாரம் வந்து வந்தேன்னா உடையாந்து மடி மேலே விழுந்துக்குவா அதுக்கு முன்னே என் மேலே கோபமாக இருப்பாள் சரியாக படிக்கலை நேரமாக குளிக்கலை டி எப்போதான டிவியை பார்த்துக்கிறேன்னு கேட்பேன் கேட்கும் போது எனக்கு வெட்டிடலாமா குத்திரலாமான்னு அந்த மாதிரி கோவப்படுவான் மூஞ்சி நடிச்சுன்னு போவாள் ஒரு வாரம் நான் வெளியே போய் வந்தேன்னா நான் வந்து மாதிரி கட்டிக்கா சேர் உட்காந்து கொண்டே ஒழிய மடி மேலே விழுந்துக்குவா மீசையை தள்ளி விடுவா அப்படி இப்படி தள்ளி விடுவா பின்னாடி வந்து சொட்டை தர சொட்டை தர மாப்பிள்ளையா பார்க்குறேன் அப்படிவா அம்மா அன்பாக பேசுவாள் அதனால் ால அவன் புருசு முடிவு போனாலும் நல்லா கவனிப்பா பாசமாக பார்த்துக்கு வாழ்ற சந்தோஷம் பேரில் எனக்கு ஓகே ஓகே அந்த நாள் பிள்ளைகள் இல்லாத பேர பிள்ளைகள் இல்லாத நாள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு பைத்திய முற்ற மாதிரி மாதிரி இருக்கும் பேரண பைத்தியம் இல்லாத போது அவங்க குரலில் கேட்கலன்னா யாரும் பேசவே பிடிக்காது பைத்திய முடிச்ச மாதிரி இருக்கும் எப்படா அவனை பார்க்க போகிறான் பார்க்க போகிறோன்னு ஏக்கம் இருக்கும் ம் அவன் ஊரில் வந்தவொடனே எப்படி இருக்கும் ஒரு மகிழ்ச்சி அவனை ஓடி கட்டி பிடிச்சி சேர்த்து அண்ணிடுச்சு வேற பேர பிள்ளைங்க இருந்துட்டு போயிட்டாங்கன்னா சமையல் பண்ண கூட பிடிக்காது சாப்பிட கூட பிடிக்காது அது கேட்கறத செய்ய கூட பிடிக்காது ஏன்னா அதுக்கு விரும்பி சாப்பிட்றத நம்மளா வீட்டிலேருந்து சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஒரு மனப்பான்மை கேட்காது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனது கஷ்டமாகவே இருக்கும் வேற பேர பிள்ளைகள் இல்லாத நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வீட்டில் நான் தனியாக தாங்க இருக்கேன் வீட்டில் இங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் தனியா இருக்காங்க ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை போன் பே ஃபோனில் பேசணும் நான் பேரங்கிட்ட பேத்திக்கிட்டே பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது ரெண்டு தடையாவது பார்த்தா தான் அவங்களுக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் தனிமையே எனக்கு ரொம்ப இது எங்க பேர தான் எனக்கு சந்தோஷமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டிகள் நீங்க தாத்தா பாட்டிகள்ங்கிற அதிகாரத்தோட வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை பிள்ளைகளை பார்த்துக்கிற ஆளுகள் போல இருக்கிறதா அவங்களுக்கு படுதான்

நீங்கள் தாத்தா பாட்டிகள்ங்கிற அதிகாரத்தோட வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை பிள்ளைகளை பார்த்துக்கிற ஆளுகள் போல் இருக்கிறதா அவங்களுக்கு படுதான் தப்பாக நினச்சிக்காதீங்க யதார்த்தமான கேள்வி தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கடமையாக தான் சார் இருக்குது தாத்தா பாட்டின்றது நம்ம வந்து பாசமாக இருக்கோம் அவங்க பாசமாக இருக்காங்கன்றது புரியல தேவைக்குன்னு தான் யூஸ் பண்ணுறாங்க தாத்தா பாட்டிகளை வந்து அந்த வாரிசுங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க பையன் எட்டும்போது ரேலேஷன் கடிக்கு போ குழந்தைக்கு உடம்பு சரி மருத்துவமனைக்கு இப்போ கடமை கடமை தான் உண்மையான பாசம் உலகத்தில் இல்லையா இன்றைக்கு இல்லையா இன்றைக்கு இல்லையா இன்றைக்கு இல்லை 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 ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆமாம் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக ஆமாம் அது கலெக்டராக கூட இருக்கட்டும் கலெக்டராக கூட இருட்டோம் ரிட்டையர்டான வீட்டில் பையன் தூக்கணும் மருமவளுக்காக பையன் தூக்கணும் இல்லைன்னா கனவு வந்தோன்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா என்ன உட்காந்துட்டே இருக்கிறாரு குழந்தைய கூட கொஞ்சம் மாற்றாரு குழந்தை கூட தூக்க மாட்டாரு கொடுமையான கொடுமையா வாழ்க்கை போயிட்டு இருக்கு பெரியவங்களுக்கு முதியோர்களுக்கு வந்து நிம்மதியாக நீங்கள் நேரடியாக வந்துட்டு நல்லா பேசுறேன் குழந்தை வளர்க்கும் ஒரு வேலைக்காரர்களை போல நம்முடைய முதுமை கழிகிறதுன்னு வருத்தப்படுங்களா கண்டிப்பாங்க எங்கள் பாட்டி வந்து அம்மா விஷயம் எது வந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் மம்மி தான் வந்து எது இருந்தாலும் பார்த்துப்பாங்க எங்கள் எங்கள் பாட்டி எதாவது சஜஸ்ட் பண்ணா வந்து இது தேவையில்ல அதுக்கு எதிர்த்தா தான் பேசுவேன் ஸோ அந்த மணி பவர் வந்து எங்கள் இதுக்கு நான் மணி இது பண்ணேன் ஸோ பாட்டுக்கிட்ட மணி பவர் மோர் ஓவர் வந்து என்னை திட்டம் போது வந்து மம்மி வந்து கொஞ்சம் டிஃபெண்டிங்காக எனக்கு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு திட்டுற உரிமை வந்து அவ்வளோ கிடைக்காது ஸோ எஸ் திட்டும் உரிமையும் பண அதிகாரமும் உங்கள் பாட்டிக்கு இல்லை எங்கே இருக்காங்க உங்கள் பாட்டிங்க மோஸ்ட்லி டிசிஷன் மேக்கிங் சார் டெசிஷன் மேக்கிங்கில் பாட்டிகளுக்கும் தாத்தாக்களுக்கும் அதிகாரம் சஜஸ்ட் பண்ணுவார் அது

அப்பத்துல இருந்து இருந்ததுனால பாட்டிக்கு ஒரு இதுவே கிடையாது ஒரு ஸ்பேஸே கிடையாது அவங்களோட ஸ்பேஸே அவங்க வாழல என்ன பொறுத்தவரை ஸோ எல்லாமே என் பாட்டிக்கு தான் உங்க கையில் அதிகாரம் தான் உங்க தாத்தா பாட்டி கையில் என்னென்ன உரிமையெல்லாம் கொடுப்பீங்க நான் பவருக்கு வந்தா நம்பர் ஒன் கொடுக்கும்போது எங்க பாட்டிக்கு டிசிஷன் மேக்கிங் தான் அவங்க டிசிஷன் எடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும் பிகாஸ் தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் லைஃப் இந்த இதுல ஐஸ்வர்யா உங்க கையில் அதிகாரம் தான் உங்க தாத்தாக்கோ பாட்டிக்கோ என்ன உரிமையை கொடுப்பீங்க நான் உண்மையாக சொல்லணுன்னா எங்கள் பா எங்கள் தாத்தா வந்து வீட்டுக்கு வந்தானே என் சித்தி வீட்டில் இருந்து கூட அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவர் ஏன் தலையிடுறாரு அப்படின்வாங்க அது வந்து என்னோடய தாத்தா எல்லாத்தையும் ஒழுங்காக தான் முடிவு பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படி என் கையில் இருந்துச்சுன்னா என்னோடய தாத்தா வந்து அவர் எனக்கே தோணுச்சுனா கூட அப்படி பண்ணுறாருன்னு அவர்கிட்ட ஒரு எதுனாச்சும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவேன் அவரை வந்து ஒரு ராஜாவாக ட்ரீட் பண்ணுவேன் அவ்வளோ இதுவாக ஓகேங் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க கொடுங்க தம்பிட்டு கொடுங்க எங்கள் பாட்டிக்கு வந்து நான் வந்து சாப்பாடு செய்த ஃபுல் ரைட்ஸ் கொடுப்பேன் சார் ஏன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து எல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் நல்லா தெரியும் இப்போ வந்து இப்போ வந்து மெய்டு வச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது எப்போ எப்படி உப்பு போடணும் அதெல்லாம் தெரியாது லைட்டாக தான் தெரியும் இதே எங்கள் பாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் எங்களுக்கு பாட்டி கிட்ட சமையல் கிட்ட அதிகாரத்தை கொடுப்பேங்க ஓகே இந்த சைட் பசங்களா உங்கள் கையில் ஃபுல் அத்தாரிட்டி இருந்தால் அவங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன ரைட்ஸ்லாம் கொடுப்பீங்க என்னை பார்த்துக்கிற உரிமையை வந்து எங்கள் பாட்டிகிட்ட கொடுப்பேன் நான்

இது பண்ண மாட்டாங்க அதாவது திட்டுனா திட்டிடலாம் அப்படின்ட்டு தப்புனா தப்புன்னு சொல்லிடுவாங்க பாட்டி வந்து உடனே வெடுக்குன்னு பேசாம தப்பு அப்படின்னு உடனடியாக சொல்லாம நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு மெதுவாக புரியும்படி சொல்லி புரியலனாலும் புரிய வச்சிருவாங்க அனுசரணையா இருப்பாங்களோ ரொம்ப பாசமாக மைல்டா கொண்டு போவோம் மற்றவங்களும் சொல்லலாம் உங்க அம்மா அப்பா பாசத்துக்கும் உங்க பாட்டி தாத்தா பாசத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆக்சுவலா வந்து டியூஸ்டே வந்து எனக்கு ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல இன்றைக்கி மார்னிங் தான் எங்கள் தாத்தா வந்தாங்க உக்காந்து மெதுவாக நாட்டுப்புறப்படல்தான் டாபிக்ஸ் உக்காஞ்சு மெதுவாக அதை எனக்கு பதமாக சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்னும் என்கிட்ட அந்த டோன் மெட்டு எல்லாமே என்கிட்ட அதை மைண்டில் அப்படியே பறிஞ்சிட்ரு அதனால் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இஸ் த கிரேட் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போய்டுவாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் மூணு இருக்குது இதில் வந்து மார்னிங் ஷிஃப்ட் என்னென்னா விடி காலையில் நாலு மணிக்கே இருந்துச்சு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும் ஆனால் எங்கள் ஆயா அப்போ இருக்கும் போது அவங்க செக் பண்ணுவாங்க நல்லா இருக்கா நல்லா உங்கள் அம்மா அரை செஞ்சு செஞ்சுச்சிட்டா சரியா உனக்கு தெரிஞ்சது ஈஸியானது ப்ரிப்பேர் பண்ணிக்கோ ஈஸியான வழியில் போ ஏன் கஷ்டமான வழியில் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும்னா கேட்க முடியாமல் உங்கள் வழியாக என்னென்னலாம் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா கேட்க சொல்கிறாங்க அவங்க மனசில் நினச்சி நேரடியாக சொல்ல முடியாமல் அதான் என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயம்னா இப்போ என் விஷயத்தில் தலையிட்டது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அதாவது இப்போ நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டாலோ வச்சாலோ வந்து என்னை ரொம்ப நல்லா திட்டிகிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா பா பாட்டி வந்து திட்டாதப்பா பிள்ளைய திட்டாதனா நீங்கள் இதில் தலையிடாதீங்கம்மா நான் திட்டிருக்கிறேன் இப்போ தான் வந்து என் அந்த ஒரு பயத்தோட படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது திட்டாத வைக்காதன்றத நேரடியா சொல்ல முடியாது என்கிட்ட சரி அம்மா அம்மா வந்து அவன்கிட்ட ரொம்ப இதுவா பேசுறாங்களாப்பா நீ அம்மா கிட்ட சொல்லிப்பாரு அம்மா என்கிட்ட இந்த மாதிரி கடுமையா பேசாதம் அம்மா கேட்பாங்க நான் சொன்னா அது கேட்காது நீ சொன்னா வந்து கேக்கும் நீயே சொல்லிப்பாரு மெதுவா சொல்லிப்பாரு நீ என்கிட்ட சொல்லி அம்மாட்ட சொல்ல இந்த பக்கம் உங்கள் மூலமாக உங்க அம்மா கிட்ட என்ன விஷயத்த உங்க பாட்டியும் தாத்தாவும் கம்யூனிகேட் எங்க பாட்டிக்கு ஸ்வீட் பிடிக்கும் ஏதாவது ஸ்வீட் அவங்களுக்கு வேணும் போல் இருக்கும் ஸோ டேரெக்டாக அம்மாட்ட கேட்க மாட்டாங்க உனக்கு வேணுங்கிற மாதிரி நீ கேளு அப்படின்னு உனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டு எனக்கும் வாங்கிக்கொடு அப்படின்னுங்களா பின்னால் கொடுங்க பின்னால் கொடுங்க இப்போ வந்து பாட்டி ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சொல்லு எங்கிட்ட சொல்லி சொல்லுவாங்க என்கிட்ட நீ கேட்குற மாதிரி சொல்லு நான் கேட்குறேன்னு சொல்லாதே அப்பதான் கூட்டிட்டு போவாங்க ஏன்னா உங்க அப்பாக்கு செல்லம் கோயிலுக்கு அது மாதிரி எங்க பாட்டிக்கு ஏதாவது வாங்கணும் பிடிக்குதுன்னா எங்க என் மூலமா எங்கள் அம்மா கிட்ட சொல்ல சொல்லுவாங்க ஏதாவது சமைக்கணும்னா கூட உங்க அம்மா இது சமைக்க சொல்லி இன்னைக்கு ராத்திரி இது சூப்பராக இருக்கும் நீ கேக்குற மாதிரி கேளுமான்னு சொல்லுவாங்க கீழே கொடுங்க எங்கள் வீடு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ சண்டை வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பாட்டியோட மெயின் கான்ஷியஸ் அதனால் வந்து மோஸ்ட்டாகவே ஏதாவது சண்டை வருது அப்படின்னா சித்தி சித்தப்பா அப்படி அவங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னா அது எங்கள் அப்பா கிட்டே போகக்கூடாது அப்படின்னு பாட்டி ரொம்ப கான்ஷியஸாகவே இருப்பாங்க எங்கள் அப்பாங்க யாருக்குமே தெரியக்கூடாது சித்திங்கெல்லாம் வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க பாட்டிக்கிட்ட அது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க அழுவாங்க அப்போது எல்லாமே நான் தான் பாட்டி கூட இருப்பேன் அந்த மாதிரி டைம்லலாம் கூட பாட்டி வந்து விட்டு கொடுத்து போகிறது தான் என்னோட பாட்டியோட எல்லாமே விட்டு கொடுத்து போவாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேயும் அப்படி கூட இருந்து கூட என் பாட்டியை வந்து இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்கள இது என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட அந்த ஒரு இதுவே கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே அப்போ பாட்டி வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க நான் போய் கேட்பேன் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலி எவ்வளோ ரன் பண்ணாங்க அவங்களுக்கு போய் இப்படி ஒரு ஸ்பேஸ் தராமல் பண்ணுறீங்களே அப்படின்னு நான் கேட்பேன் பாட்டி என்கிட்ட நார்மலாக அவங்களுக்கு வந்து கருவாடு அப்படின்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்க உடம்புக்கு அது ஒத்துக்காது இதை வந்து நீங்கள் பொறுமையாக சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் அது வந்து எங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது கற்றுவாங்க எல்லாரும் வந்து இப்போதான் யாராவது வந்து திட்டிட்டு போயிருப்பாங்க பாட்டிக்கிட்ட உடனே இன்னொருத்தவங்க வந்து சண்டை போடுவாங்க நீ ஏன் இப்படிலாம் இருக்க உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா அந்த மாதிரி சண்டை போடுவாங்க அதை வந்து அவங்க என்கிட்ட சொல்லி கஷ்டப்படும் போது நான் போய் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க வீட்டில் வேற என்னெல்லாம் உங்கள் மூலமா உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க எங்கள் அம்மா அம்மாவுக்கு புது சாரினா ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வெளியில் போனாலும் புது சேரீ போட்டு தான் போகணும்னு

தங்களுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தேவையான அளவுக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் தங்களுடைய குடும்பங்கள் பல நேரங்களில் தருவதில்லை என்பதை வெள்ளந்தியாக பிள்ளைகள் போட்டு உடைக்கிறார்கள் என்ன நடக்கிறது தமிழ் குடும்பங்களில் பெரியவர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம் மசாலா நானா பவர் பை பை வெல்கம் பேக் டூ ஆச்சி மசாலா நீர்ட் பை சிக்ஸ் டாட் காம் ஃபோர் ப்ரசல்ட் பை சன் அண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மனசு ஒரு பக்கம் தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் ஒரு பெரிய இடத்தை கொடுக்க ஆசைப்பட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நெருக்கடி அவர்களை பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய காவலர்களைப் போல நடத்தும் நிலைக்கு நம்முடைய இளைய தலைமுறையை தள்ளி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முழுமையாக மறுதளிப்பதற்கில்லை பெரியவர்கள் மனம் திறந்து சபையில் அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை என்ற போதும் கூட மனதுக்குள்ளவர்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மேடை முன்வைத்திருக்கிறது தொடர்ந்து பேசலாம் உங்க வழியா என்னென்னலாம் கேட்குறாங்க பாட்டிக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சரி நீ கேட்டேன்னு சொல்லி வாங்குப்பா அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி என்னென்னலாம் எங்கள் தாத்தாக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பா அம்மா வந்து அதை வாங்கியே தரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அவர் வந்து சுகர் பேஷண்ட் அதே மாதிரி ஒபிசிட்டி கொஞ்சம் இருக்குது வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லுவார் அங்கே தா நீ கேட்குற மாதிரி கேட்டு எனக்கு வாங்கி தாயேன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கும் மனசு கேட்காத தான் வாங்கி தருவேன் சில டைம்ஸ் அதுக்கும் நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அம்மா கிட்டே ஓகே பாட்டி வந்து வீக்காக இருக்கனால அடிக்கடி வந்து இருமல் காஃப் அதெல்லாம் வந்து வரும் அதனால் பாட்டிக்கு ஊசினா வந்து ரொம்ப பயம் இன்ஜெக்ஷன் போடுறதுன்னா பயம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க எங்கள் அம்மா இப்போ இருமல் சளி பிடிச்சிருக்கோம் அம்மா உடனே ஹாஸ்பிட்டல் போய் அது என்னென்னு பார்த்துருங்கம்மா அப்படின்வாங்க அது வந்து இல்லைப்பா எனக்கு போகிறதுக்கு பயம் சொல்ல முடியாமல் என் கிட்டே சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு சரியாயிரும் சொல்லு இன்னும் ரெண்டு நாள் பார்ப்போம் இருந்துச்சுன்னா வேணால் ஹாஸ்பிட்டல் போவோம்னு என் மூலயமா சொல்லுவாங்க அம்மா நான் எது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க அதனால் எனக்கு ஊசி வேணாப்பா ஹாஸ்பிட்டல்னால் பயம்னு சொல்லி என்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுவாங்க கொடுங்க கொடுங்க எங்கள் தாத்தா வந்து அவர்கிட்ட வந்து இப்போ அவருக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா கிட்டே கேட்டால் அவர் த தரமாட்டாங்க அதனால் அவர் வந்து ஏ ஸ்வீட் நல்லா இருக்கண்டா போய் அம்மா கிட்டே வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்குவேன் அவர் என் கிட்டேருந்து வாங்கி அவர் சாப்பிடுவார் பைசா எதுனாச்சும் கொஞ்சம் சில்லற பைசா என்ன வேணும்னா அம்மிட்ட போய் ரெண்டுருபா அந்த மாதிரி கேட்டுவாமா அப்படி இப்படின்னு சொல்லுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது உங்கள் பேரப்பிள்ளை என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பேரப்பிள்ளை என்ன ஆகணும் அவருடைய விருப்பப்படியே அவர் சிஏ பண்ண போகிறாரு சிஏ பண்ண போறாரு சரி ஓகே ஆ அவர் வந்து என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அவர்கிட்ட கொடுங்க என் பேரை நல்ல ஒழுக்கத்துடன் ஆன்மீக இதில் ஈடுபட்டு தியானத்தை கடைபிடித்து நல்ல மனுஷனாக வாழினையா மனித நியாயத்துடன் வாழினையா அவன் மனித நியாயத்துடன் சமுதாயத்துடன் ஒத்து வாழணும் அவன் நல்ல மனுஷனாக வந்த மனுஷனாக வாழனையா ஓகே உங்கள் தாத்தா பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்க ஆசைப்படுறீங்க எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசுலயே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஸோ அவங்க வந்து எல்லாமே கோல்டெல்லாம் வந்து இது பண்ணி தான் எங்கள் அத்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் நல்ல ஸாரீலாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஓகே என்னோட தாத்தா ஆசை ஜீன்ஸ் ஃபுட் ஷர்ட்ஸ்லாம் வாங்கி தரணும் எங்கள் பாட்டி எந்த குறையும் இல்லாமல் கடைசி என் கூட வச்சு நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன் ஓகே அவருக்கு இப்போ ஃபோன் சரியில்லை ஃபோன் இப்போ வாங்கி தரலான்னு இருக்கேன் ஃபோன் வாங்கி கொடுக்க போகிறீங்க ஓகே வேற எங்கள் தாத்தாக்கு நெட்டில் படிக்கணும்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணனா ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு லேப்டாப் ஒரு நெட் கனெக்ஷன் வாங்கி கீழே என்னோட பாட்டிக்கு கொலுசு போட்டுக்கணும்னா சார் அது அந்த வயசில் போட்டுக்கிட்டாங்க இப்போ போட முடியாது எனக்கு அது வாங்கி கொடுக்கணும் அப்படினா சார் கண்டிப்பாக என்னோட பர்த்டே குள்ள உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருவேன் ஒர்க் ஷாப் மேல நிறைய சார் எலெக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் சார் சரி ஸோ அவருக்கு ஒரு நல்ல அழகாக ஒரு ரூமில் ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும் அவருக்கு தேவையானவே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் அவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதெல்லாம் வாங்கி ஓகே இப்போ இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்லாம் பழைய தாத்தா பாட்டிகள் மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அதை கேட்குறேன் உங்கள் தாத்தா பாட்டிகள் அடிக்கடி பயன்படுத்துகிற பழமொழிகள் என்னென்ன உங்களை நோக்கி சொல்லுவாங்கல்ல கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்புறம்

நாய் குளி நடு வீட்ல வச்சாலோ அது வேலைய அது காட்டும் அவங்க வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு கிடைச்ச மோரல் ஸ்டாண்ட் என்ன பொறுமையா இருக்கிறது எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்து ஓகே பதிலுக்கு உங்க சொல்லலாம் அடுத்து பிளானிங் சார் பிளானிங் கரெக்டா என்ன வேலை எடுத்தாலும் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க குட் அவங்க வந்து நிறைய சாரோ அண்டர்கோ போனாலும் எப்பவுமே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து என்ன பாஸ்ட்லனா சாரோ தெரியக்கூடாதுன்னு அவங்க எனக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க சூப்பர் லைக் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் குட் வாட் டு யூ லேர்ன் फ्रॉम பாட்டி ரொம்ப க்ளீனா இருப்பாங்க அதனால அத நான் கத்துக்கணும்னு ஆசை அதே டைம் அவங்க வந்து ரொம்ப சமையல் சூப்பரா செய்வாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது எங்க அம்மா கூட அவ்ளோ டேஸ்ட் இருக்காது அம்மா அம்மா டேஸ்டா செம்பாங்க பட் அந்த டேஸ்ட் இருக்காது அதனால அதையும் கத்துக்கணும்னு ஆசை எந்த வேலையும் இமிடியேட்டா செஞ்சுடுவாங்க தள்ளி போட மாட்டாங்க எந்த வேலையும் தள்ளி போட மாட்டாங்க ஓகே வேற வேற உங்க தாத்தா நீட்னஸ் எது பண்ணாலும் பெர்ஃபெக்ஷன்ஸ்

எங்க பாட்டி கிட்ட இருந்து நான் கத்துக்கிறது வெறும் ஹார்ட் வர்க் தான் ஹார்ட் வர்க் அப்புறம் எங்க தாத்தா கிட்ட இருந்து கம்ப்ளீட்னஸ் எந்த ஒரு எந்த ஒரு வேலை செய்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பண்ணுவாரு முழுசா செய்யணும் பாசிட்டிவ் திங்கிங் அவங்க எப்பவுமே உன்னால முடியும்னு நான் முடியாது நினைக்கவே நினைக்காத உன்னால முடியும் அப்படினு சொல்வாங்க இந்த குழந்தைகள் தேந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற ஜெனரேஷன் மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்கிறத அவங்க சொல்லி கொடுத்து நம்மளும் பார்த்து கற்றுக்குறோம் ஓகே கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டீங்க ஓகே வேற மை கிராண்ட் நட்டர் இஸ் வெரி ஸ்டேட் ஃபார்வர்ட் ஓகே அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க் ஸோ டெட் ஐ வாண்ட் டு லர்ன் தட் ஐ ஷுட் ஆல்சோ டூ வெரி ஹார்ட் ஒர்க் இஸ்லாம் கிருஷ்ணன் சார் இந்த ஷோவை நாங்கள் ஆக்சுவலாக வேறு மாதிரி தான் பார்த்தோம் பட் இந்த ஷோ நடக்கும்போது தான் ஒன்று படுது தாத்தா பாட்டிகளும் கூட அப்பா அப்பா மக்கள் மாதிரியே தான் இருக்காங்களோன்னு படுது அப்படி ஒரு தோற்றம் இருக்க மாதிரி படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து அவர் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் எல்லாமே கதை தெரியாத தாத்தா பாட்டிகள் இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்ன தான் அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் இல்லை வெளியே இருந்தாலும் அவங்க முதுமையை ஒரு நெருக்கடியாக தான் உணர்ற தாத்தா பாட்டிகள் இந்த உலகம் மாற மாற குறிப்பாக இப்போ பொருளாதார ரீதியானதை மாற மாற பெரும்பான்மையான தாத்தா பாட்டிகள் டிவி முன்னாடி பார்த்துட்டே இருக்காங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இல்லை அவங்க சமைக்க அனுமதிக்க மாட்டோம் வீட்டு விஷயங்களை பேச அனுமதிக்க மாட்டோம் பொது வெளிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டோம் சமூக நிகழ்வுகளில் அவங்கள முதன்மைப்படுத்தவே மாட்டோம் அப்போ அவங்களுக்கு இருந்து இந்த விஷயம் பேசுறதுக்கு வரும் பழைய தாத்தா என்னென்னா வரைக்கும் தாத்தாவாகவே இருந்தார் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார் இன்றைக்கி இந்த தாத்தா அப்படி இல்லை ஓய்வு பெற்ற மறுநாள் அவரோட உலகம் அடங்கி போயிடுச்சு அப்போ அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு கோடை விடுமுறைன்னு எடுத்துகிட்டா நாளெலாம் ஒரு கோடை விடுமுறையில் ஒரு மாதமும் முழுக்க தாத்தா பாட்டி வீட்டில் விடப்பட்டவன் நீச்சலில் இருந்து எல்லாமே தாத்தா பாட்டிகள் தான் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க தான் நமக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நம்ம கோடையையும் படிப்பாக மாற்றிட்டோம் அது பார்த்து பார்த்து இருந்து பா தாத்தா பாட்டிக்கும் வந்துடுச்சு படித்தாதான் பேர நம்ம குடும்பங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்மளோட பரஸ்பரம் பேசிக்கிட்டு பரஸ்பரம் பகிர்ந்துக்கிட்ட அன்பை அப்படி மொத்தமாக நிறுத்திட்டோம் எல்லாமே பொருளாதாரம் பணம்ங்கிற ஒரே அளவுகளால் நீட்டப்பட்டு பணம் இருக்கிற தாத்தா நல்ல தாத்தா பணம் இல்லாத தாத்தா சாதாரணமான தாத்தா இன்னொன்று இந்த பல முதியவர்கள் தன்னுடைய வேதனையை பயந்துக்கிடவே மாட்டேங்கிறாங்க பேரம்பேத்திகளோட உரிமையை கேட்க மாட்டேங்கிறாங்க அது அவங்களோட உரிமை மறுக்கிறதுக்கு எந்த பெற்றோருக்கும் இடம் கிடையாது நான் என் பேரனை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பையன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இவர்கள் நங்குறாங்க ஐயோ பிள்ளையை தரத்திடுவானே வீட்டில் வச்சுக்கிட மாட்டானே நான் அவர்களே அம்மா சொன்னாங்க இல்லையா நான் அவர்களோடு தானே வாழணும் அது இல்லை அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பேரன் பேத்திகள் எத்தனை வயதானாலும் அவர்களுக்கு பேரன் பேத்தி தான் நிறைய பெ பெற்றோர்கள் ஒரு வேலைக்காரர்களாக வச்சுருக்காங்க பிள்ளைங்களை பாதுகாக்கிற ஒரு வேலைக்காரர்களாக பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டுற ஒரு ஆளா நிறைய நேரங்களில் என்னென்னா அவர்களுடைய கோபத்தை எல்லாத்திட்டையும் பிள்ளைகிட்ட காட்டாமல் பெற்றோர்கள்ட்ட காட்டுறாங்க நீங்கள் ஏன்ப்பா அந்த பையனெல்லாம் இப்படி வச்சுருக்குறீங்கன்னு சொல்லி முதியவரை திட்டுறாங்க நாம் பல நேரங்களில் பல பொது இடங்களில் பார்க்குறேன் முதியவர்கள் மௌனமாக நிற்கிறாங்க இளவயதில் யாரோ ஒருத்தான் அவரை வந்து கை நீட்டி இருக்கிறான் அப்போ படிப்பு அல்லது பணம் எல்லாமே தடையாக இருக்கக்கூடாது உறவை சேர்ப்பதுக்கு தான் இருக்கணும் ஆனால் அது எல்லாம் தான் நம்ம உறவை பிரித்து வைக்கிற தடையாக இருக்குது அதுதான் இந்த பிரிவினைக்கான முக்கியமான காரணம் பெற்றவர்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த ஆக வேண்டும் பதவிகளில் உட்கார வேண்டும் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு நகர்கிற இந்த காலகட்டத்தில் தாத்தாக்களும் பாட்டிகளும் கதை சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருப்பதும் பழமொழிகளை தொலைத்து கொண்டிருப்பதும் ஒரு சமூகத்திற்கும் ஒரு வரலாறுக்கும் மிகவும் ஆபத்தானது என்கிற ஒரு கருத்தை என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்வைக்கிறார்கள் தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆட்சி மசாலா நீ பவர் பை சிக்ஸ் ப்ளோஸ் டாட் காம் கோ பிரசன்ட் பை சன் ஆண்ட்ரி ஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆசி மசாலா நீ அண்ணா பவர் பை சிக்ஸ் ப்ரோஸ் டாட் காம் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மனசு ஒரு பக்கம் தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் ஒரு பெரிய இடத்தை கொடுக்க ஆசைப்பட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நெருக்கடி அவர்களை பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய காவலர்களைப் போல நடத்தும் நிலைக்கு நம்முடைய இளைய தலைமுறையை தள்ளி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுதளிப்பதற்கில்லை பெரியவர்கள் மனம் திறந்து சபையில் அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை என்ற போதும் கூட மனதுக்குள்ளவர்கள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மேடை முன்வைத்திருக்கிறது தொடர்ந்து பேசலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அப்போல்லாம் ஒரு பா ஒரு பேரனோ பேத்தியோ படுக்க தாத்தாவோட பாட்டியோட தான் இருக்கும் அது கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெற்ற பிறகு அடுத்து இடையிலாக இருக்குன்னு தள்ளி விட்றாங்களோ அப்போ தாத்தா கூட போய் படுத்துக்கிட்டு இல்லை பிரியமாக இருக்கோ அந்த குழந்தை பருவம் வளர்றது தாத்தாவோட தான் போகும் இது காலக்கோலத்தில் என்ன ஆச்சுன்னா ஒன்று தனி குடும்பம் போகிறது ரெண்டாவது நம்ம நவநாகரிக கல்வி அடுத்தது பார்த்தினா அந்த தொலைக்காட்சி ஒரு தலைமுறையோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கருக்கப்படவே இல்லை ஏன் சார் நானே வந்து தேவசத்துக்கு எங்கள் அப்பா சத்துக்கு போகிறேன் ஐயர் கேட்குறாரு உங்கள் பாட்டன் பேர் என்னான்னு கேட்குறாரு உங்கள் அப்பா பேர் என்ன ஐயாத்தர் உங்கள் பாட்டன் பேர் என்ன வெங்கடாசலையாச்சு அதுக்கு மேல் முப்பாட்டம் பேர் பெரியனான்னா எனக்கு ஒரு தேக்கமாக இருக்குது மூன்றாம் தலைமுறையோட பேரை கூட என்னால் தெரிஞ்சிக்க முடியல எனக்கே தெரிஞ்சிக்க முடியலனா நான் தாத்தா கிட்ட ஏதோ கொஞ்ச நாள் தான் எனக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எனக்கு கிடைக்கி கதை சொல்லி சொல்லி தூங்க வைத்த பாடல் சொல்லி சொல்லி தூங்க வைத்த அந்த தாத்தாக்கள் அந்த பேத்தி பேரன் பேத்துகள் எதுவுமே இல்லாமல் போச்சு நம்ம இப்போ கிராமத்தில் இவர்களுக்காகவே எப்படி புறந்தழுறாங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிழப்போனத்துக்கு சோரும் பழம் உரத்துக்கு சாணியும்பாங்க இந்த பழம் முறை இருக்கு பாரு வேலை வேலை விலன்னு போவோம் அதுக்கு அம்மா ஸ்பின்னர் அவன் கட்டியே சாணி வச்சு மொழினோம்னா அப்படி விறப்பா இருக்கும் இந்த கிழப்பனை இது என்ன ஏன் குறுக்கால குறுக்கால பேசிகிட்டு இருக்கு இதே ஒரு வாய் சோறு போட்டோம்னா தின்னுட்டு இது வேலையை பார்த்தா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு பழமையைலாம் இருக்கு சொல்லப்போனால் நிறைய குடும்பத்தில் இந்த பழைய சோரை திங்கிறது பூரா கிழவுன்னு கேள்வி தான் மீந்தது போனது வந்தது பூரா அதுக்கு திங்கிறதுலாம் அதுதான் வச்சுருப்பாங்க தேரோட போச்சு திருநாள் தாயோட போச்சு பிறந்த விடுமாங்க பதினஞ்சு நாள் நடக்கும் திருவிழா அந்த தேரை இழுத்து கடைசி அன்னைக்கு போய் அந்த தேர் மூட்டியில் நிறுத்தின அடுத்த நிமிஷம் பார்த்தா அப்படியே பறந்து ஓடி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆற்றை கட்டுறம்மா மலையை உடைக்கிறம்மா அதுமா இதுமா எல்லாம் செய்வான் அந்த அம்மா செத்துட்டாங்க அந்த குடும்பத்தில் அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படி போயிடும் தாயோட போ தேரோட போச்சு திருநாள் தாயோட போச்சு பிறந்த விட அப்படிம்மா அதுமாரி பொழுது போனாதான் தெரியும் பொண்டாட்டி இல்லாதவன் பாடு மழை பெஞ்சாதான் தெரியும் மாடு இல்லாதவன் பாடு இவர்கள் பழமொழிகள் ஏன் அவர்களை நிறைய தெரிஞ்சுதுன்னா அந்த மண்ணோடு வாழ்ந்தாங்க போனாங்க இங்கிட்ட வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறது இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது இது போன்றது பாடல்கள் விடுகதைகள் நற்பவளம் சாதிலிங்கம் நடுவெடுத்து கோத்தவர்க்கு நாடு தரம் நகரந்தரம் நாட்டார் மகளை கூட தரம் சென்னப்பட்டினம் சும்மா தரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் விளையாத்தரம் இந்த வெடியை வெடித்தவருக்கு எட்டுக்கெட்டு வெத்தலை எண்ணாயிரம் கொட்டப்பாக்கு செஞ்ச செருப்பு திருவண்ணாமலை மரப்பாய்ச்சின்னு ஒரு விடுகதை நம்ம செருப்புலாம் போய் கடையில் கொடுத்து எடுத்தோம்னா அவங்க கொடுக்குற செருப்பு தான் நம்ம போட்டுப்போம் நீ ஆர்டர் கொடுத்து தச்சு போட்டு பாருங்க அப்படியே கால் கச்சிதமாக இருக்கும் நற்பவளம் சாதிலிங்கம் நடுவெடுத்து கோத்தவருக்கு நாடு தரம் நகரம் தரம் நாட்டார் மகளை கூட தரேன் சென்னப்பட்டினம் சும்மா தரேன் சீரங்கப்பட்டினம் விளையாத்தரேன் இந்த வெடியை வெடித்தவருக்கு எட்டுக்கெட்டு வெத்தலை எண்ணாயிரம் கொட்டப்பாக்கு செஞ்ச செருப்பு திருவண்ணாமலை மரப்பாச்சு அப்படிங்கிறேன் என்னென்னா இப்போல்லாம் நேனோ டெக்னாலஜி வந்துருச்சு கேழ்வரகு பாரு அந்த கேழ் நீ ஓட்டை போட்டு கோத்து எடுத்துட்டா இவ்வளோ பரிசையும் தரேன்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட பாடல்கள் இது விடுகதைகள் கதைகள் எவ்வளவோ கதைகள் சொல்லுவாங்க எப்படி ஒரு உதாரணத்தை சொல்றேன் பெரும்பாலும் அந்த ஒரு ஊரை ஒட்டி ஒரு காடு இருக்கும் அந்த காட்டில் ஒரு நரி இருக்கும் அந்த நரிக்கு ஒரு பூனை ஒன்று நண்பர் போகும்போது ஏப்பம் விட்டுருக்கு பூனை என்னப்பா உழுவ அற்புதமாக ஏப்பம் வரையணும் நம்ம வீட்லலாம் ரொம்ப பால் தயிர் கலாம் நிறையா இருக்கும் அப்படி நம்மள ஒரு நாளைக்கு கூட்டு போப்பா நீ அங்கே போனால் சும்மா இருக்க மாட்டேன் தின்விட்டு ஏதாவது ஒரு சத்தங்கத்தான் போடுவ ஓலம் போடுவ அது சிக்கலாகிடும் இல்லைப்பா இது நண்பு இல்லை நட்பு இல்லைன்னு நண்பு இல்லை உனக்கு நட்பு இல்லைன்னு சொல்லிட்டுப்பா எதையான்னு சொல்கிறா அப்படிமா அதுக்கு கேட்காத இந்த நரி பூனை பூனை வந்து நரி இட்டுக்கிட்டு ஒரு வீட்டில் வந்து பால் தயிர் கீர்லாம் இருக்குது நல்லா சாப்பிடுது சாப்பிட்ட பிறகு இது ஓலம் விட்டாதான் நரிக்கு ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் போய் பூனைக்கிட்டு எனக்கு சந்தோஷம் தாங்கலை லேசாக ஒரு சத்தம் போட்டுக்கிறான் அப்படின்னு ஏ கொலை கொலை அவங்க ஏந்திரிச்சான்னா உயிரை ஏற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கல இது உடனே போய் லேசாக ஒரு சத்தம் போட்டணுன்னு தொந்தரவு கொடுத்தோடனே ஒரு ஓலம் வச்சுது அப்படியே சன்னலால் குதித்து பூனை ஓடிப்போச்சு வீட்டுக்காரன் நரி ஈரிய சக்கையை அடித்து சாவடிச்சு காட்டில் கொண்டு போய் போடுறான் அதை ஊ அந்த காட்டில் இருக்கிற நரிகள்லாம் வந்து பார்க்குது அப்போ தான் பார்த்துட்டு சொல்லுதோ கூடுவாரோடு கூடுவானேன் கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன் ராகங்கள் கீதங்கள் பாடுவானேன் நடுக்காட்டில் செத்து கிடப்பானேன் அப்படின்னு எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அந்த மாதிரி பாடல் எனக்கு ஒரு பெரியது வெள்ளிக்கண்ணன் விஸ்வலிங்க தம்பிரான் முருங்கைகிற பதார்த்தம் கைப்பற்ற போய் அண்டம் தடுமாறி பூமிப்பாரம் தாங்கி அரண்மனையார் கண்டெழுந்து சுத்தம் காத்தானால் துடைத்து பசுமாட்டு சென்மத்தால் பரிமாறி துர்நுத்தி மெத்தமேல் சயனித்திருப்பதாக செப்புடாயப்பங்கிட்ட போயின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த சோசியக்காரன் இருக்கிறான்னா ஜோசியக்காரன் சொல்றதே ஒரு மாதிரியா இருக்கும் எட்டோட எட்டு சத்து எட்டு ரெண்டு பதினாறாகும் ஆகும் பதினாலு ஆறு போனா பத்து பத்துல பாதி அஞ்சு இந்த ஜாதகாரனுக்கு மூணு ஆண் ரெண்டு பொண்ணு உண்டாம்பா இது சிக்கல் ரைட்டுங்க நீங்க மூணு ஆணுன்னு சொல்றது சரி இந்த பொண்ணுங்கிறதாங்க ஒரு சிக்கலா இருக்கும் இது எப்ப சொல்லுவான் ஆளுலாம் கொல்லிக்கு போன பிறகு வீட்டுல பொம்னேட்டி தனியா இருக்கிற பொம்னேட்ட போய் இந்த சொல்லுவான் அது என்ன சொல்லுவான் மூணு ஆணு சொல்றது சரிங்க இந்த ரெண்டு பொண்ணுங்கிறது சிக்கல் அப்படி மா ஒரு ஆறு மாதத்தில் பிறந்து கூட இறந்துருந்தாலும் கணக்கு தான்மா அப்படி அப்படி எனக்கு ஒன்றும் ஆதி இல்லைங்க பௌத்திலே ஒரு ஆறு மாதத்தில் கூட கலைஞருந்தா கூட அது கணக்கு இது வவுத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் யோசிக்கும் அப்படியும் எனக்கு இல்லையாங்க உடனே சொல்லு தாம்மா என்னம்மா நோண்டி நோண்டிட்டு இருக்கேன் பௌத்தில் ஒரு சத்து நேரம் அந்த ஈரம் ஓடி பறந்து கீழே இறங்கினா கூட கணக்கு கணக்கு தான் விட்டுட்டு வேலையை பாரும்மா அப்படின்னு ஒரு அடி அடிக்க உடனே அது உள்ளே போய் வாங்க உடனே பட்டு சரிதாங்க ஆமான் இப்படிப்பட்ட ஒரு ஜாதக ஜோசியக்காரன் தான் முகம் திருட்டு முருங்கைக்கீரை ஒடிக்க போய் கிளம்ப முறிஞ்சிட்டு கீழே விழுந்துட்டான் வழியே போகிறவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறான் ஏந்திரிக்க முடியாமல் கிடக்குறான் வழியே போகிறவங்கள்ட்ட சொல்லி அனுப்பி என்ன சொல்கிறான் இது மாதிரி உன் முகம் முருங்கைக்கீரை ஒடிக்க போய் கீழே விழுந்து கிடக்குறான் தூக்கிட்டு வா நான் சொல்லுவான் அதை போகிறவங்கள்ட்ட எப்படி சொல்லி அனுப்புறான் பாருங்கள் வெள்ளி கண்ணன் விஸ்வலிங்க தம்பிரான் முருங்கை கீரை பதார்த்தம் கைப்பற்ற போய் கீரை ஒடிக்க போலியாம் முருங்கை பதார்த்தம் கைப்பற்ற போய் அண்டம் தடுமாறி அண்டம் அப்படி ஆட்டி அண்டம் தடுமாறி பூமி பாரம் தாங்கி கீழே அடிக்கடி படிலாம் பூமி பாரம் தாங்கி அரண்மனையால் கண்டெழுந்து ஊட்டுக்காரங்க பார்த்து சுத்தம் காத்தானால் துடைத்து சுத்தம் விளக்கு விளக்குமாறு விளக்கு மாத்தால் அடிக்கலையாம் சுத்தம் லேச துடைச்சி விட்டாங்களாம் சுத்தம் காத்தானால் துடைத்து பசுமாட்டு சென்மத்தால் பரிமாறி பசுமாட்டு தோல் சரி செருப்பு செருப்பால் அடிக்கலையாம் பசுமாட்டு சென்மத்தால் பரிமாறி துர்நுத்தி மேல் துருன்னா குப்பை துருநூற்றி மெத்தையாது துருநுத்தி மெத்தை மேல் சயனித்திருப்பதாக செப்புடா எப்பங்கிட்ட போய் எப்படி சொல்லி அனுப்புகிறான் ஒரு மகா இப்படிப்பட்ட கதைகள் ஒரு வரலாறு வேற பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு தாத்தாக்கள் வழியாக பாட்டிகள் வழியாக ஏ ரிமோட்டில் குந்தாணி இந்தாடா பையா முந்தாணி ஆப்பு ஈப்பு மாமன் கொடுத்த டேப்பு திம்பு சுத்தாடிச்சுட்டு அடிச்சிட்டு எப்படிலாம் பாடல்கள் எங்கே போச்சு என்ன ஏதாவது வெள்ளங்கள்லாம் சுனாமி நாமி வந்து இது உள்ள பூரா மனசில் இருக்குது அடிச்சுக்கிட்டா போச்சு எதுவும் இல்லை இந்த தாத்தாக்கள் பாட்டிகள் இருந்துருந்து எதுவுமே இங்காண்ட அந்த தேங்கி அப்படியே நின்று போச்சு பெற்றவர்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த ஆக வேண்டும் பதவிகளில் உட்கார வேண்டும் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு நகர்கிற இந்த காலகட்டத்தில் தாத்தாக்களும் பாட்டிகளும் கதை சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருப்பதும் பழமொழிகளை தொலைத்து கொண்டிருப்பதும் ஒரு சமூகத்திற்கும் ஒரு வரலாறுக்கும் மிகவும் ஆபத்தானது என்கிற ஒரு கருத்தை என்னுடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்வைக்கிறார்கள் தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆட்சி மசாலா அனியாரா பவர்பாய் சிக்ஸ் டாட் காம் கோபிரசன்ட் பை சன் ஆண்ட்ரி ஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பாய் சிக்ஸ் க்ரோ டாட் காம் கோ பிரசன்ட் பாய் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இன்றைக்கி நம்ம பேசிக் இந்த விஷயம் ஒரு வீட்டில் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய பேர பிள்ளைகள் எந்த மாதிரியான சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கிறார்கள் அதேபோல் தாத்தா பாட்டிகளுடைய ரோல் என்பது இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது பழைய தாத்தா பாட்டிகள் போல நாம் சினிமாக்களில் பார்க்குற தாத்தா பாட்டிகள் போல தான் இயல்பு வாழ்க்கையிலும் தாத்தா பாட்டிகளின் வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் சென்னையில வட பாட்டி இவங்க எவ்வளவு நாளா வட சொல்றீங்க பாட்டி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா வட சொல்றீங்க ஆஹா அந்த அனுபவம் எப்படி மெட்ராஸ்ல வட சுட்டு விற்கிற அனுபவம் எப்படி அனுபவம் எனக்கு வந்து என்னுடைய புருஷன் இறந்து நாற்பது வருஷம் ஆகுது சரி சின்ன சின்ன பசங்களாக இருந்தது எல்லாம் அதனால வேண்டிய அப்போ இட்லி வியாபாரம் பண்ணேன் அப்புறம் இட்லி வியாபாரம் பண்ணி நாலு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் சொந்த வீடு இருக்கு இருந்தாலும் எனக்கு பென்ஷன் வருது வந்தாலும் யார் கையும் நான் பார்க்கல நானும் உழைச்சி தான் பசங்களுக்கு யார் யாருக்கும் என்னென்ன செய்யணும் எல்லாத்துக்குமே ஆமா யாருக்கு அவுங்கவுங்க தனி தந்திர பேரம் வைச்சி உங்களுக்கு எனக்கு பத்து பேரை அவங்களுடைய பசங்களுக்கு எட்டு இருக்கு கொள்ளு பேர எட்டு இருக்கு கொள்ளு பேர எட்டு ம் பேரன் பத்து அந்த ஒரு ரூபா தான் விற்கிறேன் வடை இல்லை ஒரு ரூபாய்க்கு தான் வடை விற்கிறீங்களா ஒரு ரூபாய்க்கு தான் விற்கிறேன் பின்னால் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவருடைய கதையில் பாட்டி வட சுட்ட கதையும் உண்டு அதோட அதோடய ஒன்று அவர் சொல்லுவார் அதுக்கான லீடு தான் இந்த பாட்டியை எல்லாம் சிறூட்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் மோஸ்ட் வாண்டட் வடை பாட்டி ஓகே ஐ இந்த வடக்கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அதை சொல்லியிருக்கீங்க இஸ்லாமா படை சுற்ற கதை இருக்கே அது நம்ம பாட்டிக்குலாம் சொன்னால் கூட அந்த கதை வந்து ஈசாப்புடைய கதை கிரீக்கத்தில் சொல்லப்பட்ட கதை அங்கே வந்து பாட்டிலாம் கிடையாது இன்னொன்று இப்படி யார்கிட்டையும் திருடியெல்லாம் பண்ணலாது அங்கே வந்து ஒரு காகம் ஒரு வெண்ணையோட வந்து ஒரு மரத்தில் இருக்குது அதை ஏமாற்றுறதுக்கு ஒரு நரீன்னு நினைக்கிது எப்படிலாம் ஆசை காட்டுது அந்த கதையை எதுக்காகதுன்னா சுய புகழ்ச்சியே நம்பாதீங்க சுய புகழ்ச்சி பண்ணி உங்களை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு ஈசாப் சொன்ன ஒரு நீதி கதை தான் அந்த கதை ஃப்ரான்ஸுக்கு வந்துச்சு ஃப்ரான்ஸுக்கு வரும்போது கேக்கை திருட ஆரம்பிச்சிச்சு வெண்ணெய் திருட்டுக்கு பதிலை அதே கதை அராபுக்கு வர ஆரம்பிச்சிது அப்போ வந்து அந்த கதையை மாமிசம் திருடுற காகமா இருந்தது இந்தியாவுக்கு வரும்போது தான் இந்த காகம் வந்து வட திருடுறது இன்னொன்று ஒரு பாட்டியே முதல்ல என்ட்ராகிறாங்க அது வரைக்கும் வேடிக்கை என்னன்னா இந்த கதையில எனக்கு ரொம்ப இதாக இருக்கக்கூடியது இந்த பாட்டி காகம் வந்து கடையை திருடமோ துரத்தவே மாட்டான் சாப்பிடட்டும்னு அனுமதிக்கிறாங்க இன்னொன்று இப்படி விக்கிற பாட்டி எங்கே விற்றாங்க கதையில அந்த இடம்லாம் இல்லை சாலையிலையா சந்திப்பு இல்லையா ரயில்வே நிலையத்துக்கு இடையா பொது இடத்துல அப்ப இது ஒரு மரபாக இருக்குது என்னன்னா இந்த மாதிரி

ஒரு தாத்தா பாட்டிக்கு இடையில் இருக்க தாத்தா பாட்டிக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இளையோடுகிற உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற ஒரு டைமென்ஷனுக்குள்ளேருந்து தான் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது பட் இடையில் அந்த பேச்சினுடைய போக்கு போகிற போது பல கேள்விகள் அது இந்த ஷோக்குள்ளேயே எங்களுக்குள்ளே எழுப்பிச்சு உங்களுக்குள்ளே எழுப்பியிருக்கலாம் இந்த தாத்தா பாட்டிகள் என்னவாக நம்முடைய வீடுகளில் இப்போது இருக்கிறார்கள் ஒரு கேள்வியும் அது முன் வச்சுது அந்த தாத்தா பாட்டிகளுடைய பிள்ளைகள் இங்கே இல்லை பேரப்பிள்ளைகள் தான் இருக்குங்கிறதுனால சில கேள்விகளை கேட்க முடியாமல் இருந்தது உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள்லாம் மறுத்த ஒன்றையும் ஒரு உண்மை தெரிஞ்சுது நீங்கள் சொல்ல பிரியப்படல ஆனால் அதை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நேரடியாக பேர பிள்ளைகள்கிட்ட அதை கேட்க ஆரம்பித்தோம் உண்மையிலேயே யாரும் இங்கே குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தாத்தா பாட்டிங்க அவங்க ரோலை செய்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய பெரியவர்களை நம்முடைய தமிழக குடும்பங்கள் இன்னமும் சரியான இடத்தில் உட்கார வைக்கவில்லை அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்பட்டதாகவே நான் உணர்கிறேன் பிள்ளைகள் சொன்னதை பொறுத்து நீயானா இதை அப்படித்தான் பார்க்கிறது நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமான பாடமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ராம கிஷன் நியூவர் பின்னி எடுத்தார் இவர் இவர் போன்ற எல்லாம் நம்ம கவனிக்கணும் நீயானாவில் பரிசு 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 பரிஸ் கிஃப்ட் மூணு பேருக்கு பிரைஸ் கொடுக்க போகிறோம் ஒருத்தவங்க ரொம்ப அழகாகவும் வெள்ளந்தியாகவும் பேசுனதுக்காக அந்த பரிசு எப்படி எங்கள் பாட்டியும் தாத்தாவும் கொஞ்சுவாங்கிறதுல ஆரம்பித்து கடகடகடைன்னு பேசுனதை தொடங்கி பாட்டியுடைய இங்கிலீஷ் பாட்டியுடைய ஆசை பாட்டியுடைய விருப்பம் அப்படிங்கிற பல விஷயங்களை தமிழை கூட இங்கிலீஷில் பேசுகிறத ரொம்ப அழகாக என்ன பெத்த ராசா வாமா தான்மா அந்த பரிசு திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் பவுச்சா வாழ்த்துக்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் கொஞ்சம் இருதலைக்குள்ளி எறும்பு போல ஒரு நெருக்கடிக்கு ஆளானதை பார்க்க முடிஞ்சது வீடுகளுக்குள் பெரியவர்களுக்கு அதிகாரம் அதிக அளவுக்கு இல்லை என்பதை இந்த சபையில் சொல்லிவிட்ட பிறகு ஒரு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா பெரியவர்களுமே மனசுக்குள் மருகியதை பார்க்க முடிஞ்சது ஆனாலும் கூட வீடுகளுக்குள் எங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிகாரம் இல்லை என்பதை சபையில் சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 உணர்வு ஆகா இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணதுக்காகவாது ஐஸ்வர்யான்னு பேர் வச்ச மீசக்கார தாத்தாக்கு ஒரு பரிசு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் வாங்க சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வாச்சா பரிசு ம் சார் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்த பரிசை வந்து எல்லாரும் மறைச்ச உண்மையை ஃபஸ்ட்டு சபையில் சொன்னது அவர் தான் ஒரு வேலைக்காரர்களைப் போல பிள்ளைகள் பெற்றவர்களை நடத்துகிறார்கள் என்பதை சவுக்கால் அடித்த மாதிரி பலார்னு போட்டு உடைச்சார் அது இந்த மீசக்கார தாத்தா வாங்க சார் உங்களுக்கு தான் அந்த பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசுகோ சார் தேங்க் யூ தேங்க்யூ இந்த ஷோ தாத்தா பாட்டி பேரப்பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் பற்றி பேசுவதற்காக ஆரம்பிச்சது அப்படின்னாலும் கூட அது பயணித்த பாதை என்பது ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மனம் மருகி வாழுகிறார்கள் என்கிற உண்மையை தமிழகத்திற்கு சொல்லும் நிகழ்வாக மாறியது யதார்த்தமாகவே இது திட்டமிட்டு நடக்கவில்லை ஆனால் எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஸோ லாட் தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே சிறப்பு நன்றிகள் மீண்டும் இன்னொரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் ஒரு தலைப்பின் கீழ் பேசுவோம் இது ஆட்சி மசாலா நீயா நானா பவர் பாய் ப்ரோ டாட் காம் கோ பிரசன்ட் பாய் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நன்றி வணக்கம்